லூகா சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். லூகா ஒன்பது சாரி பத்தொன்பது ஒன்பது. இயேசு அவர்களை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்றார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. ஆமென். சகைவை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. இன்றைக்கு இதை வைத்து வீட்டுக்கு ரட்சிப்பு என்று தேவனுடைய செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வீட்டுக்கு ரட்சிப்பு. நம் எல்லாரும் ஒவ்வொரு வீடுகளில் வாழுகிறோம். மண்ணால் கட்டப்பட்ட வீடு நம்முடைய நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. அதற்கு போகும் வரை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மண்ணினால் உண்டாக்கப்பட்ட வீடுகளை தந்திருக்கிறார். வீடுகள் பல சைஸ்ல இருக்கலாம், பல தரத்துல இருக்கலாம், ஆனால் அது நாம் வாழும் வீடு. அல்லேலூயா. அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்றைக்கு சகவி பார்த்து சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்முடைய வீடுகளுக்கும் ஒரு விடுதலையை, ஒரு ரட்சிப்பை தர விரும்புகிறார். இன்றைக்கு இந்த வசனங்களை நான் வேதத்திலுள்ள சம்பவங்களை உங்களுக்கு சொல்லும் பொழுது, உங்கள் வீட்டிலே என்ன விடுதலை வேண்டும், உங்கள் வீட்டில் என்ன விதமான ரட்சிப்பு வர வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் சிந்தித்து அதை இன்றைக்கு கர்த்தரிடத்திலே நாம் சபையாக கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. வாழும் வீட்டிலே நிம்மதி இருந்தால்தான் செய்யும் காரியங்கள் எல்லாம் வெற்றியாக இருக்கும். வாழுகின்ற வீடு டிஸ்டர்ப்டா இருந்து கொண்டிருக்கும் என்றால் எல்லாமே குழப்பமாகத்தான் இருக்கும். அதனால வீடு ஒரு சமாதான தாபரமாக, ஒரு அமைதியின் இடமாக, சுகத்தின் இடமாக, சந்தோஷத்தின் இடமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அல்லேலூயா. வசனங்களை சொல்லும் பொழுது தயவாக கவனித்து உங்கள் வீட்டுக்கு எதை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் பிரசங்கத்தின் முடிவிலே நாம் போராடி ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது, இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டுக்கு வருவதினால் நமக்கு ஒரு, நம்முடைய வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலை வருகிறது. சகை வீட்டில் அதுதான் நடந்தது. இயேசு அந்த வீட்டில் வந்தார். அந்த வீட்டில் வந்து கால் வைத்த உடனே தான் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. நம்முடைய வீடுகளில் இயேசு வர வேண்டும் என்ற முதல் குறிப்பு இதுதான். இயேசு வந்தால், இயேசு வந்தால் நம்முடைய வீட்டுக்கு விடுதலை. அல்லேலூயா. நம்முடைய வீட்டில் எத்தனையோ பேர் வந்து செல்லுகிறார்கள், அன்புக்குரியவர்கள், உறவினர்கள், நண்பர்கள். அதற்கு மேல் நம்முடைய வீட்டை ஆசீர்வதித்து ஜெபிப்பதற்காக கர்த்தருடைய மத்தேயு 8:14-15 வசனங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது, பேதுருவினுடைய வீட்டிலே இயேசு வந்தார். பேதுருவினுடைய வீட்டிலே இயேசு வந்த பொழுது அங்கே பேதுருவின் மாமியார் ஜூரமாக, காய்ச்சல் டைபாய்டு ஜூரமாக படுத்திருந்தார். ஆண்டவர் இயேசு அந்த வீட்டில் வந்த பொழுது அந்த அம்மாவை ஆண்டவர் இயேசு சுகப்படுத்தி எழுப்பிவிட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு பேதுருவின் வீட்டில் வந்த பொழுது சுகம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். சுகம் உண்டாயிற்று. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வீட்டிலே வியாதி என்கிற பிரச்சனை இருந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் விசுவாசத்தோடு இன்றைக்கு ஆண்டவர் இயேசு என்னுடைய வீட்டிலே வர வேண்டும், என்னுடைய வீட்டில் இருக்கிற இந்த வியாதி பிரச்சனைக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலை இன்றைக்கு வர வேண்டும் என்று ஒரு வைராக்கிய வாஞ்சையோடு ஊக்கமாக ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆண்டவர் இயேசு நம்முடைய வீட்டிலே கால் வைக்கும் பொழுது அங்கே வியாதி பிரச்சனை இருக்க முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் வந்தால் அங்கே ஒரு தீர்வு உண்டாகும். Praise the Lord. வியாதிகள், சாதாரண வியாதிகள் வரும் போகும், அது உலகத்திலே மனுஷனுக்கு இயற்கை. ஆனால் சில வேளை வீடுகள்ல ஒரு பெரிய போராட்டம், எப்ப பார்த்தாலும் வியாதி, யாரோ ஒருவருக்கு வியாதி,
அல்லது நீண்டகால வியாதிகள், வியாதி படுக்கைகள், வியாதியினாலே வீட்டில் பெரிய பாதிப்புகள், இப்படிப்பட்டவைகள் இருக்கும் என்றால் கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு பெரிய ஒரு கட்டறுத்தலை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அதை லேசாக விட்டு கொண்டிருந்தால் அப்படி நீண்டு போய்கொண்டே இருக்கும். நாம் ஆண்டவர் பாதத்திலே போராட ஒரு வைராக்கிய வாஞ்சையோடு என் வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும், இனி இந்த வியாதி என் வீட்டில் இருக்கக்கூடாது என்று ஒரு வைராக்கியம் எடுத்து நாம ஜெபிக்க முடிந்தால், கர்த்தரை நோக்கி கூப்பிட முடிந்தால், இன்றைக்கு வேதத்தில் சொல்லி இருக்கிற அற்புதத்தை நமது வீட்டிலும் செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையினாலே ஒரு விசுவாசம் உங்களுக்குள் வரட்டும், ஒரு வைராக்கிய வாஞ்சை உங்களுக்குள் வரட்டும். அந்த ஊக்கத்தோடு ஜெபித்தால் இந்த வீட்டிலே வியாதி இருக்கக்கூடாது. இயேசு என் வீட்டில் கால் வைக்க வேண்டும், இந்த வீட்டில் இருக்கிற வியாதி ஓடி போக வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலவள பாருங்க, எப்ப பார்த்தா மாசத்துக்கு ஒரு வியாதி. சில வீட்டுல அப்படி ஒரு பிரச்சனை, மாசத்துல ஒரு ரெண்டு மூணு நாள் யாராவது படுத்துருவார்கள், இல்ல யாரையாவது தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓட வேண்டிய சூழ்நிலைகள், யாரையாவது தூக்கொண்டு போய் டாக்டரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இது தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் அதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னவென்றால், பலவேளை அந்த வியாதியிலே பழகி விடுகிறோம். வியாதி வருகிறது போகிறது, திரும்ப வருகிறது போகிறது, அது ஒரு பழக்கமா மாறிடுது. நம்ம அப்படியே விட்டு கொடுத்து விடுகிறோம். இந்த விட்டு கொடுக்கும் பொழுது அது சரியல்ல, நாம் எதிர்த்து நிக்க வேண்டும். ஏன்னா வியாதி என்பது சகஜம், வியாதி போராட்டம் என்பது பிசாசனிடத்திலிருந்து வரக்கூடியது. அல்லேலூயா. ஆனால என்றைக்கோ நாள் வியாதி வந்தது போனது வேற விஷயம், ஆனால் வியாதி தொடர்ந்து வருகிறது என்றால் அதன் பின்னணியிலே ஒரு பிசாசின் கிரியை கட்டாயம் இருக்கிறது. அல்லேலூயா. எனவே கண்டிப்பாக இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், என் வீட்டில் ஒரு விடுதலை காண வேண்டும், இனி என் வீட்டில் இந்த வியாதி படுக்கை இருக்கக்கூடாது, இந்த மருத்துவமனைக்கு ஓடுகிற ஓட்டம் இன்றைக்கு நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் எடுத்து, இயேசுவே நீங்க என் வீட்டில் வரணும், எத்தனையோ பேரை கூப்பிட்டு நான் ஜோம் பண்ணியாச்சு, இப்ப எனக்கு கடைசி தீர்வு இயேசு என் வீட்டில் வரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு என் வீட்டில் வரணும். ஒரு வாஞ்சையோடு வைராக்கியத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது, அன்றைக்கு பேதுருவின் வீடு இயேசு வர்றது வரைக்கும் ஒரு காய்ச்சல் காய்ச்சல் அந்த அம்மா படுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அம்மா மார் படுத்தா வீடு எப்படி இருக்கும்னு சொல்லி. ஐயா படுத்தா அது ஒரு ரகம், அம்மா படுத்தா அது வேற ஒரு ரகம் இல்லையா? ஆமா, அம்மா படுத்தா வீடே முடங்கிரும், மொத்தத்துல முடங்கிரும். அப்படி இருந்த பேதுருவின் வீட்டை இயேசு வந்த பொழுது இயேசு சுகமாக்கினது மட்டும் செயல்பட வச்சிட்டார். அல்லேலூயா. அவள் எழும்பி அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அதுதான் சகோதரிகள் சுகமடைந்து எழும்புவதில் உள்ள அற்புதம். எழும்பி உடனே அவங்க என்ன செய்தாங்க, அவங்க வீட்டு வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடு முடங்கி கிடந்தது. அந்த வியாதியையும் கர்த்தர் மாற்றி அந்த வீட்டிலே ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக எவீர் வீட்டை குறித்து நாம் அறிவோம். மத்தேயு 9:25 இயேசு அந்த வீட்டுக்குள்ள போனார், அந்த மகள் மரித்து போனாள், அவளை ஆண்டவர் இயேசு எழுப்பி விட்டார். அல்லேலூயா. எவீருடைய வீட்டுக்கு மரணத்திலிருந்து ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார், மரண துக்கத்திலிருந்து ஆண்டவர் இயேசு ரட்சிப்பை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்ட அற்புதங்களை நம்முடைய கண்களுக்கு முன்னதாக செய்ய வேண்டும். அல்லேலூயா. கடைசி காலம் எழுப்புதலின் காலம். அதனால இப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் கட்டாயம் நடைபெறணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? மரித்தோரை உயிரோடு எழுப்புன்னு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? சும்மா பேருக்கு கை வைக்க கூடாது. ஆமென். 2-3 கைதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்கணும். ஜெபிக்கிறவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பைபிள்ல எழுதி இருக்கிறதெல்லாம் நடக்கணும். நம்ம ஜெபம் பண்ணணும், விசுவாசத்தோட ஜெபம் பண்ணோம், திடீர்னு ஆண்டவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. நம்ம சபையிலேயே கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. விசுவாச குடும்பங்களிலே கிரியை செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். பிசாசானவன் அந்த பக்கமே சிந்திக்காம நம்மளை கட்டி போட்டிருக்கு. அதான் பிரச்சனை. அந்த பக்கமே சிந்திக்கிறது இல்லை. அதுவும் பைபிள்ல இருக்கிறது தானே, இயேசு செய்தது தானே, இயேசுவால செய்ய முடியுமே, நம்ம அதற்காக ஜெபம் பண்ணுவோம். அந்த எண்ணம் வரணும். அல்லேலூயா. எவீரு வீட்டை போல துக்கத்தினாலும் அழுகையினாலும்
மரண அல்லது இழப்பு தங்களுக்கு அன்பானவர்களை மரணத்தில் இழந்து துக்கத்தினாலே கட்டப்பட்டிருக்கிற சில வீடுகள் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்கள் வீட்டில் வருவாராக. அல்லேலூயா. அந்த துக்கத்திலிருந்து அந்த அழுகையிலிருந்து நீங்கள் எழும்பியாக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மரித்தோரை நம்பிக்கையோடு கூட நீங்கள் அடக்கம் செய்திருக்கிறீர்கள். என்ன நம்பிக்கை? ஆண்டவராய் இயேசு ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது உங்களுடைய மரித்தோரும் அன்றைக்கு இயேசுவோடு வந்து நிற்பார்கள். அல்லேலூயா. அந்த ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் நீங்க உங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணி இருக்கிறீர்கள். ஆகவே அன்பானவர்களை, இனி நீங்கள் அழுது கொண்டிருக்க கூடாது. இனி நீங்கள் துக்கத்தின் கட்டுக்குள் ஆக கூடாது. அவர்கள் நம்மை பார்க்கிலும் நல்ல இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. பரதீசு என்பது துக்கமே இல்லாத இடம், துன்பமே இல்லாத இடம். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் அங்க கிடையாது. நம்மை விட எல்லா விஷயத்திலும் நூற்றுக்கு நூறு மேன்மையான ஒரு இடத்துல தான் அவங்க போயிருக்கிறாங்க. அவங்க தான் நம்மளுக்காக துக்கப்படணுமே ஒழிய நம்ம அவங்களுக்காக துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்ளுவீர்கள்? உண்மை. இந்த உலக வாழ்க்கை அவ்வளவு ஆபத்து நிறைந்த வாழ்க்கை, மோசமான வாழ்க்கை. ஆனா அவங்க சேஃபா போய் சேர்ந்தாச்சு. அவங்க தான் நம்மளை குறிச்சு என்ன செய்யணும்? பரிதாபப்படணும். ஐயோ பாவம், இந்த உலகத்தில் நடந்து கஷ்டப்படுகிறார்களே அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப நம்ம அவங்களுக்காக போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது உங்கள் வாழ்க்கையை கட்டி போட்டு விடும். மரணத்தண்டு அழுவோம், ரெண்டு நாட்கள் அழுவோம், அதெல்லாம் மனிதனுக்கு இயற்கையாய் உள்ள விஷயங்கள். இனி நாட்கணக்கா அழுது கொண்டிருந்தால் அர்த்தம் என்ன? இனி காலமெல்லாம் அழுது கொண்டிருப்பேன் என்றால் அர்த்தம் என்ன? உங்க வாழ்க்கை நீங்களே கெடுப்பதற்கா? நீங்களே உங்களை கட்டுக்குள்ளாக்குவதா? அது சரியில்லை. அவர்கள் ஓட்டத்தை முடித்து ஜெயமா போயிட்டாங்க, நீங்க ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்க தான் அதிக கவனமா ஓடணும். அல்லேலூயா. அழுது கொண்டிருக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் அதையே சிந்திச்சு சிந்திச்சு துக்கத்துல இருக்க கூடாது. இன்னைக்கு என்னால அதை மேற்கொள்ள முடியலையா, நானும் நல்ல விடுதலை பெறதான் முயற்சிக்கிறேன் ஆனா என்னால முடியலன்னு சொல்லுகிறீங்களா? எவ்வீரு வீட்டுக்கு வந்த இயேசுவை இன்னைக்கு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அல்லேலூயா. வந்து கூட்டிட்டு போனா இல்ல, போதகரே என் வீட்டுக்கு வாரம் கூட்டிட்டு போனா அவனுக்கு விடுதலை கிடைத்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. எத்தனையோ பேர் வந்து எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. அவங்க சொல்ற வார்த்தையை கேட்கும் போது எனக்கு ஆறுதலாக இருக்கிறது. ஆனா அடுத்து தனிமை வரும் பொழுது மறுபடியும் வேதனை என்னை வாட்டுகிறது. ஆனால் தனிமையிலும் உங்களோடு இருக்கக்கூடியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசுவை உங்கள் வீட்டிலே வர வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு கேளுங்க. இன்னொன்று, உங்க வீட்டில வாழ்ந்து கடந்து சென்றவர்கள் போன பிறகு அதுல ஒரு வெற்றிடம், ஒரு வெறுமை, அந்த இடத்தை நிரப்ப இயேசுவால முடியும். அல்லேலூயா. இயேசு மட்டும்தான் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து கண்டிப்பா உங்களுக்கு தேவை. வீட்டுல இயேசு இருக்கிறார் என்பதை விசுவாசிங்க. அவரோடு அடிக்கடி பேசுங்க. உங்க தனிமை நேரமெல்லாம் இயேசுவே இயேசுவேன்னு வாய் திறந்தே பேசுங்க ஆண்டவரிடத்துல. அப்போ அந்த தனிமையில் வேதனை ஆட்கொள்ளாது, துக்கம் ஆட்கொள்ளாது. அந்த தனிமையின் வேளையும் நீங்க பலப்படுகிற ஒரு வேளையாக மாறி போகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு வந்தால் துக்கம் மாறும். இயேசு வந்தால் வியாதி மாறும். இன்றைக்கு நம்முடைய வீடுகள், கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசிகளுடைய வீடுகள், சீஷர்களின் வீடுகள் துக்க வீடுகளாக இருக்க முடியாது. என்றைக்கும் வியாதியின் வீடுகளாக இருக்க முடியாது. இந்த ஒரு ஆவியின் வைராக்கியம் இன்றைக்கு சபை மக்கள் அத்தனை பேருக்குள்ளேயும் வரணும். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை நமக்கு செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது இந்த சகைவை பற்றி நான் சொல்லுகிறேன். இந்த சகைவு வீட்டில் என்ன ரட்சிப்பு வந்துச்சு? வசனத்தின்படி பார்த்தால் அநியாய வருமானத்தினால் வந்த பிரச்சனைகளிலிருந்து அவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. வேற ஒன்னும் அவன்கிட்ட சொல்லதுக்கு நமக்கு தெரியல. வசனத்துல இருந்து பார்க்கும் போது அவனே சொல்றான், நான் எவனிடத்திலிருந்தாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நான் என்ன செய்வேன், நாலத்தனையா திரும்ப கொடுப்பேன். ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையிலிருந்து நமக்கு தெரிகிறது, ஒருவேளை நாம அவனை நியாயம் தீர்க்க யாரும் இல்லை, ஒருவேளை அவன் வார்த்தையில் இப்படி சொல்றதுனால கொஞ்சம் அநியாய வருமானம் வாங்கி இருக்கலாம். என்ன வேலையும் அப்படிப்பட்ட வேலை, அவர் இன்கம் டாக்ஸ் ஆபீசர், அதனால அதுக்கு வாய்ப்புகள் அங்கே உண்டு.
அதனால நம்ம நினைக்கிறோம் அந்த வீட்டுக்கு இவர் அநியாய வருமானத்தினாலே அந்த வீட்டை கட்டி இருக்கலாம் அல்லது அந்த வீட்டுக்குள்ள இருந்த பொருட்களில் சிலது அநியாய வருமானத்தினால் வந்ததாக இருந்திருக்கலாம் இப்போ இவர் இயேசுவை தேடுகிறார் அடுத்தது இயேசுவிடத்தில் அறிக்கை செஞ்சிட்டார் நான் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நாலத்தனையா திரும்ப கொடுக்கிறேன் இந்த அறிக்கையிலே அவருக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைத்து விட்டது தன் பாவத்தை அறிக்கை செய்கிறார் அப்ப இயேசு வாய் திறந்து சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அல்லேலூயா இதை வைத்து நான் சொல்லுகிறேன் சில வீடுகளிலே அநியாய வருமானத்தினால் அநீதத்தின் கூலியினால் சில சாபக்கேடுகள் சில கட்டுகள் வளர விடாத சில தடைகள் உள்ளே இருக்கிறது எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் இது நீங்கி போகிறது இல்லை ஏன்னா இது ஜெபத்தால போகிறது இல்லை இது மனம் திரும்புதலால் தான் போகும் அல்லேலூயா இந்த அநியாய வருமானங்கள் அல்லது பாவங்கள் அக்கிரமங்கள் எதனால ஒரு பிரச்சனை வந்தாலும் பாவத்தை வச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணா அதுல விடுதலை வராது நீங்க உபவாசம் போடுங்க 100 days ஃபாஸ்டிங் போடுங்க ஒரு விடுதலையும் வராது ஏன்னா இது என்னது இது பாவம் இது அநியாயம் இது அக்கிரமம் இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மட்டுமே மாற்றப்பட முடியும் அல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மட்டுமே பாவம் மன்னிக்கப்பட முடியும் அநியாய கிரியை மன்னிக்கப்பட முடியும் அநீதத்தின் கிரியைகள் மன்னிக்கப்பட முடியும் அசுத்தங்கள் மன்னிக்கப்பட முடியும் அநீதிகள் மன்னிக்கப்பட முடியும் ஆனா என்ன செய்யணும் தன் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் அல்லேலூயா இயேசுவின் ரத்தத்தால் வரக்கூடிய விடுதலை பெற வேண்டும் என்றால் பாவத்தை அறிக்கை செய்யணும் இயேசு மன்னிப்பார் அதோடு சரியான மனம் திரும்புதல் மனம் திரும்புதல் சகையுக்கு நல்ல மனம் திரும்புதல் இதுவரைக்கும் இந்த பணம் பணம்னு ஓடிதான் என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆக்கிட்டேன் இனி எனக்கு பணம் இல்லாட்டாலும் பரவாயில்ல பாதிய ஏழைகளுக்கு கொடுத்துறேன் நாலத்தனையா வேணாலும் திரும்ப கொடுக்கறேன் பணத்தை பற்றி எனக்கு கவலையே இல்லை இயேசு எனக்கு வேணும் நிம்மதி வேணும் விடுதலை வேண்டும் அல்லேலூயா இந்த நல்ல ஒரு தீர்மானம் அந்த மனுஷனுக்குள்ள வந்துச்சு அதான் உண்மையான ஒரு மனம் திரும்புதல் அந்த மனம் திரும்புதலை பார்த்து தான் கர்த்தர் உடனே வாய் திறந்து சொன்னார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அல்லேலூயா அன்பானவர்களே சிலவேளை உங்க வீடுகள்ல இப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கிறது என்றால் நீங்கள் அதை லேசாய் விட்டுவிடக் கூடாது இது ஒரு பொருள் தானே அப்படி நினைக்க கூடாது அந்த ஒரு பொருள் தான் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கும் ஆகானை பார்த்தீர்களா யாருக்கும் தெரியாது நம்ம கொஞ்சம் கொண்டு வந்து நம்ம கூடாரத்துல ஒழிச்சு வச்சிருவோம் சொல்லி அந்த பாபிலோனிய சால்வை முதலான சில பொருட்களை அந்த சாபத்தீடானது என்று டிக்ளேர் பண்ணப்பட்ட எரிகோவின் பொருட்களில் சிலதை கொண்டு வந்து யாருக்கும் தெரியாம ஒழித்து தன்னுடைய கூடாரத்துக்குள் வைத்திருந்தான் அதுதான் அவன் வாழ்க்கைக்கு அவன் குடும்பத்துக்கே முடிவாக அமைந்து விட்டது சில பொருட்கள் தான் அதனால சில பொருட்கள் தானே என்று லேசா எடுக்கவே கூடாது அந்த பொருள் சாபத்தீடானது என்றால் அது மாற்றப்பட்டாக வேண்டும் அல்லேலூயா கர்த்தர் கிரியை செய்வாராக கர்த்தர் காட்டி தருவார் கர்த்தர் உணர்த்தி தருவார் நீங்க யோசித்து பாருங்க என்னென்ன வருமானங்கள் உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய வருமானங்கள் நீதியான வருமானங்கள் தானா உங்கள் வருமானங்கள் கர்த்தருக்கு பிரியமான வழியில் தானா வருகிறது வசனத்துக்கு ஒத்ததாகத்தானா இருக்கிறது அப்படி என்றால் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை அல்லேலூயா இதுக்கு மாறான ஒரு காரியம் நடக்கிறது என்றால் சகோதரனே சகோதரியே அது ஒருபோதும் ஆசீர்வாதம்னு நினைச்சிடாதீங்க அது தற்காலம் ஆசீர்வாதமா இருக்கும் வருங்காலம் மகாபெரிய பிரச்சனையை கொண்டு வரும் அதுதான் அதனுடைய பயங்கர கிரியை அந்த தவறான வருமானம் அநீதியான வருமானம் தேவையில்லாத அல்லது தப்பான ஒரு கூலி ஏதோ ஒன்று ஒரு வருமானம் உங்களுக்கு வருதுன்னா அது நிச்சயம் ஆசீர்வாதம் கிடையாது அது கண்ணி அது கண்ணி இருக்கிறதே அது கொண்டு போயிடும் அதனால அதுக்கு ஆசைப்படவும் கூடாது அந்த காரியம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு சகைவ போல தீர்மானம் எடுக்கணும் இயேசுவே என் வீட்டுக்குள் வாரும் நான் அதை தூக்கி தூர போடுகிறேன் அதுக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் இனி அந்த வருமானத்தின் வழியை நான் ஸ்டாப் பண்றேன் எனக்கு அது வேண்டாம் நான் நல்ல வழியை தெரிந்து கொள்ளுகிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து நீங்க என் வீட்டுல வாங்க இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வீட்டில் வருவார் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்போம் அல்லேலூயா வீட்டுல எவ்வளவு இருந்தாலும் சமாதானம் இல்லையே சந்தோஷம் இல்லையே பலவேளை ஆக்கின சாப்பாட கூட நிம்மதியா சாப்பிட முடியலையே படுத்தா தூக்கம் வரலையே பல பல பிரச்சனைகள் என்ன என்ன என்று பார்த்தால் ஏதோ ஒரு
அநியாயமான ஒரு வருமானம் அந்த வீட்டுக்குள் வந்திருக்கலாம். அமேன், ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த வருமானத்தை குறித்து கவனமா இருக்கணும். நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். நாம மாற்று வழிகளிலே ஆசீர்வாதத்தை தேடினால் அங்கே பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். லூக்கா 10:41-42 ஆகிய வசனங்களில் பார்க்கிறோம். பெத்தானியாவிலே மார்த்தாள் வீட்டுக்கு இயேசு வந்தார். அன்னைக்கு பார்த்தா அந்த வீட்டுல பயங்கர சண்டை, சகோதரிகளுக்குள் சண்டை, மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும். அல்ல, மரியாள் சண்டைக்கு போறது கிடையாது, மார்த்தாள் தான் சண்டைக்கு வாரது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறை சொல்லுதல், குறை சொல்லுதல். வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்துக்காரட்டே குறை சொல்லுதல், என் சகோதரி சரியில்லை, என்னோடு கூட வேலை செய்கிறது இல்லை, குறை சொல்லுதல், சண்டை, மன வருத்தம். ஏன்னா மார்த்தாளுக்கு அவ்வளவு கவலை, மன வருத்தம். இந்த வருத்தத்தை தான் அப்படியே கொண்டு வந்து கொட்டிட்டார். இப்படி சில வீடுகளுக்குள்ள இருக்கிறது, சில வீடுகளுக்குள்ளே சண்டை இருக்கலாம். அடிக்கடி சண்டை, ஏன் தான் சண்டை வருதுன்னே தெரிய மாட்டேங்க. நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க கணவனும் மனைவியும், ஒரு வார்த்தையில அங்க பெரிய யுத்தமே ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் முன்னாடி பிளாஷ்பேக் போட்டு பார்த்தாங்கன்னா அவ்வளவு நல்லா தான் பேசிச்சா, ஒரு பிரச்சனையே இல்லை, அழகா பேசிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு வார்த்தையில ஒரு குண்டு வெடிச்சிடும், அது பயங்கரமான சண்டையா மாறிடும். அப்புறம் மாறி மாறி அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தை பரிமாற்றம், அது இன்னும் அந்த யுத்தத்தை என்ன செஞ்சிடும், பெருசாக்கிடும். இது சாதாரண சுபாவங்கள். புருஷன், சில புருஷன்மாருக்கு சுபாவம் சரி கிடையாது, சில மனைவிமாருக்கு சுபாவம் சரி கிடையாது, தேவையில்லாத வார்த்தை யூஸ் பண்ணுவார்கள். அப்ப நல்லா இருக்கிற வீட்லயும் சண்டை நடக்கும். ஆனா இன்னொன்னு என்னன்னா, இதுல ஒரு பிசாசின் கிரியை இருக்கிறது. ஆமே, சண்டை உண்டாக்கி விடுகிற ஆவி யாருடைய ஆவி? பிசாசினுடைய ஆவி, பிரிவினையின் ஆவி, சண்டையின் ஆவி. அந்த ஆவி பயங்கரமான ஆவி, சண்டையின் ஆவி பட்டணத்தின் மதில்களில் சுற்றி திரிகிறது. அதே மாதிரி சில வீட்டு காம்பவுண்ட்ல எது சுத்திக்கிட்டு இருக்குது, கவனிக்கிறீங்க தானே? சில வீட்டு காம்பவுண்ட்ல எது சுத்திட்டு இருக்குது? அணில் அல்ல, அணிலுக்கு பதில் எது சுத்துது? சண்டையின் ஆவி சுத்திக்கிட்டு இருக்கு. திடீர்னு பக்கத்து வீட்டுக்கு சண்டை உண்டாயி, ஏன்னா காம்பவுண்ட்ல யார் ஓடிக்கிட்டு இருக்கா? சண்டையின் ஆவி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படிதான் சில வீட்டுக்குள்ளேயே ஓடிக்கொண்டு இருக்கிறது, எங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கிறது. சிலருக்கு போன்ல சண்டையின் ஆவி இருக்குது, மொபைல் எடுத்து நல்லா தான் பேசிட்டு இருப்பார்கள், திடீர்னு கத்து கத்துன்னு கத்திட்டு இருப்பார்கள். மாறி மாறி போன் இல்லாமலே நேரடியா கேட்கக்கூடிய அளவு சத்தம் போடுவார்கள், திடீர்னு ஸ்பீட் ஆயிரும். ஒரு சண்டை நாவி அந்த மொபைல் போனுக்குள்ள இருக்கும் போல இருக்கு. இப்படி ஒரு பிசாசின் கிரியை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு உங்க வீட்டுல வந்தா இந்த சண்டையின் ஆவி ஓடிப்போ. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சண்டை, நம்மளும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் பிசாசு மேல பழிய போட்டுக்கிட்டு நம்ம ரொம்ப நல்லவர்கள் போல இருக்க முடியாது. எப்பவுமே யாக்கோபின் நிருபம் நமக்கு சொல்லுகிறது, அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு தண்டிக்கப்படுகிறான். அப்போ நீ வழி திறந்து கொடுக்கிறது யாரு? நம்ம தான். நமக்கே ஒரு கோபத்தின் தன்மை இருக்கு, எதுக்கெடுத்தாலும் ஒரு ஆத்திரம், எதுக்கெடுத்தாலும் ஒரு கோபம். அது வந்து இங்க இருக்கிறதுனால சண்டை வந்து வர்றது ஈஸி, சண்டையின் ஆவி வந்து வேலை செய்யறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்மளே இடம் கொடுத்துரும், நமக்குள்ளே அந்த சுபாவம் இருக்கு. அப்ப நம்முடைய சுபாவமும் கிறிஸ்துவுக்குள் திருந்த வேண்டும், இந்த பிசாசையும் துரத்த வேண்டும், அப்பொழுது வெற்றி உண்டாகும். அல்லேலூயா. சிலர் அவ்வளவு சண்டையும் போட்டுட்டு எப்பவும் பிசாசு துரத்தி ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பார்கள், பிசாசு என் வீட்டுல சண்டையை கொண்டு வராது, சண்டையை கொண்டு வராது, ஆனா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார்கள். காரணம், அவள் ஒரு பக்கம் ஃபைட் பண்றாங்க, இன்னொரு பக்கம் வாசலை அடைக்க மாட்டேங்கிறாங்க. வாசலை திறந்து போட்டுட்டு, கேட்டை திறந்து போட்டுட்டு, நாயை உள்ள வராத, நாயை உள்ள வராதுன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி போராடிட்டு இருக்கிறது? காலமெல்லாம் போராடலாம். அந்த கேட்டை பூட்டிட்டு இனி இங்க வராதுன்னு துரத்துனா அது என்ன செய்யும்? போ. இதே மாதிரி நம்ம சைட்லயும் நம்ம வாசலை அடைக்கணும். வாசலை அடைச்சிட்டு இனி நான் சண்டை போட மாட்டேன், இந்த வார்த்தை பேசுறதுனால தான் என் மனைவிக்கு கோபம் வருது, என் புருஷனுக்கு கோபம் வருது, இந்த மாதிரி நான் செயல்படும் பொழுது என் மனைவி அழுகிறாப்புல, இல்லது என் புருஷன் அப்படி மூஞ்ச திருப்பிட்டு போறாரு, அப்ப அது அவங்களை காயப்படுத்துது, இந்த வார்த்தை, இந்த செய்கை இனி நான் எடுக்க கூடாது என்று நம்ம சைடுல கிளியர் பண்ணணும். நம்ம சைடுல கிளியர் பண்ணி இந்த வாசல்களை அடைக்கணும். அடைச்சிட்டு நாம இயேசுவே என் வீட்டுல வாரோம்,
அப்படி சொன்னா இயேசு வருவார், சண்டையின் ஆவி ஓடிப்போ. அல்லேலூயா. அதே மாதிரி குறை சொல்லுது. எப்ப பார்த்தாலும் சிலருக்கு குறை சொல்லுதல், தன்னிடத்தில் ஒரு குறையும் இல்லாதது போல பிறரை குறை சொல்லுவார். எதுக்கெடுத்தாலும் எது நடந்தாலும் அவன்தான், அவதான், ஒண்ணுக்குமே தாங்கள் காரணம் இல்லை. இது ஒரு தவறான ஒரு சுபாவம். எல்லா மனுஷருக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் இது இருக்கும், சிலருக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கு. குறை சொல்லுவது. குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தா ரெண்டு பக்கத்தையும் நம்ம யோசிக்கணும். அந்த பக்கம் செய்யறது தப்பு, ஆனா சிலவேளை நம்மளும் அதுக்கு கொஞ்சம் காரணமா இருப்போம். நம்ம ஏதோ ஒரு காரியத்துல காரணமா இருப்போம். அதையும் கொஞ்சம் புரிந்து கொள்ளும் போதுதான் கர்த்தருடைய கிருபை உண்டாகும். அல்லேலூயா. திடீரென்று மற்றவரிடத்துல குறை சொல்லுவது ரொம்ப யோசிக்கணும். பொதுவா யார்ட்ட அதிகமா குறை சொல்லுவாங்கன்னா ஊழியக்காரங்கள் இல்லையா? ஊழியக்காரங்கன்னா தெய்வம் மாதிரி சிலருக்கு. அப்போ தெய்வமே எங்க வீட்டுக்கு வந்திருக்குன்னு மாறி எடுத்துக்கிட்டு மனைவி குறைய புருஷன் சொல்றது, புருஷனுடைய குறைய மனைவி சொல்றது, பெரிய தப்பு நீங்க செய்யறது. உங்க மனைவிய உங்க புருஷனை ஊழியக்கார்ட்டையும் சரி வேற எந்த மனுஷன்ட்டையும் சரி குறை சொல்லாமா? சொல்லவே கூடாது. அல்லேலூயா. உங்க நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாம்சம், உங்களுக்குள்ள பேசிக்கிடுங்க, உங்களுக்குள்ள பேசுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் அழகா சரிப்படுத்தி தருவார். ஆமென். ரொம்ப முட்டி போச்சு அதெல்லாம் வந்தா தான் மூன்றாவது நபர் தேவை. அந்த லெவலுக்கு நம்ம போகக்கூடாது. நமக்குள்ளே முடிச்சுக்கணும். குறை பேசக்கூடாது. முதல்ல குறை பேசணும்னா முதல்ல குறை நினைக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் சிந்தனையில இவா சரியில்லை, இவா சரியில்லை, இவா சரியில்லை, அவர் சரியில்லை, அவர் சரியில்லை, அவர் சரியில்லை. இந்த சிந்தனை முதல்ல மாறினா தான் குறை பேச்சு நிற்கும். அல்லேலூயா. நிச்சயமாக பிள்ளைகளை குறை சொல்வார்கள், பிள்ளைகள் பெற்றோரை குறை சொல்வார், ஆசிரியர் மாணவரை குறை சொல்வார், மாணவர்கள் ஆசிரியரை குறை சொல்வார், ஊழியக்காரர் விசுவாசிகளை குறை சொல்லுவான், விசுவாசிகள் ஊழியக்காரரை குறை சொல்லுவான். எங்கே தான் வேலை செய்யறவங்க மேனேஜரை குறை சொல்லுவாங்க, மேனேஜர் கீழே இருக்க ஆளுகளை குறை சொல்லுவார். இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருந்தா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா அந்த குறையை எப்படி சரிப்படுத்துறது, அதுக்குள்ள விவேகமான முயற்சிகள் எடுத்தால் பிரயோஜனம் உண்டாகும். ஆமென். குறை சொன்னா மனசுகள் காயப்படும், சில மனசெல்லாம் வைராக்கியப்படும். ஓ அவட்டு போய் சொன்னியா, அவர் சரியாக்கிடுவாரா, பாப்போம், போ நான் இப்படிதான் செய்வேன். இந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறார். இருதயம் கடினப்பட்டு போகுது. இப்படி எல்லாம் நம்ம விவேகம் இல்லாமல் செயல்பட்டு பிரச்சனைகளை பெருசாக்காதபடி நம்முடைய வீட்டிலே சமாதானம் வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா முதல்ல குறை சொல்லுகிறதை நிறுத்துவோம். ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே இனி நான் யார்ட்டையும் குறை சொல்ல மாட்டேன், உங்ககிட்ட தான் வந்து சொல்லுவேன். நீங்க ஆண்டவர்கிட்ட எல்லாம் சொல்லுங்க. இப்ப பிள்ளைக்கு குறைய சொல்லுங்க, புருஷனுக்கு குறைய சொல்லுங்க, மனைவி குறைய சொல்லுங்க, ஊழியக்காரர் குறைய சொல்லுங்க, விசுவாசி குறைய சொல்லுங்க, உங்க மேனேஜர் குறைய சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தரிடத்துல எல்லாம் சொல்லலாம், கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். அடுத்த மனுஷன்கிட்ட சொல்லாதீங்க. சில வேளை பாருங்க அந்த மனுஷனுடைய உள்ளம் அவங்கள நல்லதா நினைச்சுக்கிட்டு இருக்கும். நம்ம போய் குறைய பேசும் பொழுது அந்த உள்ளம் அப்படியா, இவர் மோசமானவரா, அவ சரியில்லையா, அப்படி ஒரு புதிய கருத்து அவங்களுக்குள்ள வருது. ஏன் அப்படி ஒரு உள்ளத்தை நம்ம கெடுக்கிறோம்? அவங்களுக்குள்ள நல்லா இருந்துட்டு போட்டேன், அதுக்குள்ள நம்ம ஏன் ஒரு வார்த்தையை விதைக்கிறோம், தேவையில்லாத வார்த்தையை? இப்படி அநேக தீமைகளை இந்த குறை சொல்லுதல் செய்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இன்றைக்கு நம்முடைய வீட்டுக்கு சமாதானம், வீட்டுக்கு ரட்சிப்பு வேணும்னா ஒரு காரியம், குறை சொல்றதை நிறுத்தி விடுவோம். அல்லேலூயா. குறை சொல்லுதலை நிறுத்திக்கிட்டு பரிந்து பேசுதலை முன்னெடுப்போம். அல்லேலூயா. ஒரு குறை தெரிஞ்சா ஆண்டவருக்கு பாதத்துல பரிந்து பேசும். ஆண்டவரே என் புருஷனுக்கு இப்படி அடிக்கடி கோபம் வருது, ஆண்டவரே இந்த கோபத்தை எப்படியாவது மாத்தி கொடுங்க ஐயா என்று சொல்லி பரிந்து பேசி ஜெபிக்கலாமே. அது எவ்வளவு பெரிய நன்மையை கொண்டு வரும். என் மனைவிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, ஆண்டவரே தயவாய் அதை மாற்றி கொடு ஐயா என்று ஆண்டவரிடத்துல போய் பரிந்து பேசினால் நிச்சயமாக கர்த்தர் ஒரு கிரியை செய்வார். அல்லேலூயா. என் ஊழியக்காரருக்கு இப்படி ஒரு குறை இருக்கு, ஆண்டவரே அது சரிப்படுத்துங்க, ஆண்டவரே செபித்தால் அந்த ஊழியக்காரருக்கு அது விடுதலை, அவர் மூலம் எத்தனையோ பேருக்கு விடுதலை உண்டாகும். மாறி மாறி நம்ம நடத்துறவங்களுக்கு அப்படித்தான். உலக பிரகாரமா டீச்சரா இருக்கட்டும், ஹெட்மாஸ்டரா இருக்கட்டும், மேனேஜரா இருக்கட்டும், அதுக்கு மேல உள்ளவங்களா இருக்கட்டும், பரிந்து பேசுதலில் பழகுவோம். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல ஆயுதம், நல்ல ஊழியம். அல்லேலூயா. ஆமென். ஆமென்.
லீலூயா ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட். சரி, குற்றம் சாட்டுதல் கவலை, ஆண்டவர் அதை வந்து சொல்லி கொடுத்தார். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து என்ன செய்கிறாய், கவலைப்பட்டு கலங்குகிறாய். அதனாலதான் பாரு, நாம் வந்து உட்கார்ந்து இருக்கும் போதே வீட்டுக்குள்ள இப்படி ஒரு சூழ்நிலை விடுவார். எதனால? உள்ளத்துக்குள்ள பயங்கர கவலை, கவலையோடு நீ இருக்கிறாய். நான் என்னைக்கோ ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ எனக்கு நல்ல சாப்பாடெல்லாம் ஆயத்தம் பண்ற, ஆனா இப்ப சூழ்நிலையை மோசாக்கி போட்ட. சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருக்கும், நல்ல ருசியாத்தான் சாப்பாடு வச்சிருப்பேன், நல்ல விருந்து பண்ண போறேன். ஆனா விருந்துக்கு முன்னாலே இப்ப என்ன செய்தாச்சு, சூழ்நிலையை குழப்பி விட்டாச்சு. விருந்துக்காரர் என்ன மனசோட சாப்பிட முடியும், அங்க ரெண்டு பேரும் மோதியாச்சு முன்னால வந்து. அந்த சூழ்நிலையை பாத்தீங்களா, இவ்வளவு மோசமா இருக்கு அந்த வீட்டுக்குள்ள. இது காரணம், உனக்குள் நீ அடக்கி வைத்திருந்த கவலை, அடைத்து வைத்திருந்த கவலை என்ன கண்ட உடனே திடீர்னு அது என்ன செய்யிருச்சு, வெளியே வந்துருச்சு. ஆகவே இன்னைக்கு அநேக வீடுகள்ல பிரச்சனைக்கு இன்னொரு காரணம், பலர் உள்ளத்துக்குள்ள அடக்கி அடக்கி வைக்கக்கூடிய கவலைகள், பாரங்கள் திடீர்னு வெடிச்சிருது. வீட்டு சூழ்நிலையை மோசமாக்கிடும், அது நல்ல நேரத்துல மோசமாக்கிடும். இயேசு வந்திருக்கிற நேரத்துல மோசமாக்கிருச்சு. இன்னைக்கு உங்கள் வீட்டுல யோசித்து பாருங்க, பலகாலமாய் மனசுக்குள் அடக்கி வைக்கிற கவலை எரிமலை பிளம்புகளை போல உள்ளே உருவாகி கொண்டே இருக்கு. எரிமலை திடீரென்று வெடித்து சிதறது மாதிரி அது ஒரு நாள் ஏதோ ஒரு ரூபத்திலே வெடித்து சிதறது. எல்லாருக்கும் முன்னாலதாக அது ஒரு மோசமானதா மாறுது. அந்த கவலை மாறணும். கர்த்தர் அதையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா பைபிள் நமக்கு ஆலோசனை சொல்லுது. பிலிப்பியர் 6:8-6 இல்லையா வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். தெரிந்த வசனம், ஸ்டார்டிங் ட்ரபிளா இருக்கு எனக்கு. வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ரொம்ப அழகான வசனம், நல்ல ஒரு மருந்து இந்த வசனம். மனசுக்கு மருந்து, மனதுக்கு மருந்து. என்ன சொல்லுது, உங்க உள்ளத்துல ஏதாவது கவலை வந்தால் நீங்கள் கவலைப்படாதிருங்கள், அந்த கவலையை உடனே விண்ணப்பமாக எனக்கு தாருங்கள், விண்ணப்பமாக மாற்றி எனக்கு தாருங்கள். அழகா சொல்றார் ஆண்டவர், நீ கவலைப்படாத, நீ உள்ளத்துல வைக்காதே, அதை அப்படியே ஒரு ஜபமாக விண்ணப்பமாக என்னிடத்தில் அனுப்பிவிடு, உன் உள்ளம் ஃப்ரீயா இருக்கு. அப்போ உனக்குள்ளே ஒரு கவலை ஒரு வருத்தம் அடைக்கப்பட்டு வைக்கப்படவில்லை, அதை உடனுக்குடன் ஜபமாக கர்த்தரிடத்தில் அனுப்பி விடுகிறீர்கள், உங்க உள்ளம் ஃப்ரீயா இருக்கு, உங்க வீட்டுல ஒரு நாளும் பிரச்சனை வராது. அல்லேலூயா. வேலை ஸ்தலத்திலும் பிரச்சனை வராது, எங்கேயும் பிரச்சனை வராது. இப்போ வயல்லையும் சரி தோட்டத்திலையும் சரி எங்கேயும் சரி போனோம், ஒரு நாள் நமக்கு மனசு பிடிக்காத ஒரு காரியம் நடந்தாச்சு, அது மனசுக்குள்ள வச்சுட்டு சரி போட்டோம் அப்படின்னு வந்துருவோம். அப்புறம் திரும்ப ரெண்டு நாள் பார்த்தா அது திரும்பவும் ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கிறது, சரி அதையும் சகிச்சுக்கிட்டோம் வந்துட்டோம். இப்படி ஒரு 4-5 அங்க ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டே இருக்கு. நம்ம மனசுல அது என்ன ஆகுது, இப்போ ஏறிக்கொண்டே இருக்கு. ஒவ்வொரு நாளுக்கு நாள் அது உள்ள வச்சு வச்சு ஏறுது. அடுத்து ஒரு நாள் திடீர்னு அப்படி ஒரு சூழ்நிலை நடக்கும். நேற்று முந்தாள் நாள் நடந்ததை விட சிம்பிளா தான் நடக்கும், ஆனா நம்ம மோதிரும், நம்ம வாயை திறந்துரும், அங்க பிரச்சனை பெருசா வந்துடும். அப்போ இது எதனாலன்னு சொன்னா, 4-5 ஸ்டாக் வைத்தபடியினால், சில காலமாக ஸ்டாக் வைத்தபடியினால், சேமித்து வைத்தபடியினால், இந்த இதயம் கவலையை சேமிக்க வேண்டிய இடம் அல்ல. அல்லேலூயா. இந்த இதயம் கவலையை உடனே இயேசுவண்டை அனுப்பிவிட வேண்டும், அனுப்பிவிட்டால் விடுதலையாயிருப்பீர்கள். ஆமென். இந்த சின்ன உபதேசம் எத்தனை பேருடைய உள்ளத்துக்குள்ள வந்துச்சு. அல்லேலூயா. இயேசு முதல் பிரசங்கமே அதான் சொன்னார், எல்லாரும் இந்த ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க, அதுகளுக்கு ஒரு கவலையும் இல்லை. இந்த பூக்களை பாருங்க, அதுகளுக்கு ஒரு கவலையும் இல்லை. உனக்கு ஏன் கவலை மகனே மகளே, இதான் அவருடைய முதல் பிரசங்கம். நீ என்ன பாருன்னு கூட சொல்லல, முதல்ல என்ன எதை பார்க்க சொல்லாரு, பூவை பாரு, அந்த காக்காவை பாரு, உனக்கு இன்னும் புத்தி இல்லையா, அதுகளே கவலை இல்லாம இருக்குன்னா நீ எவ்வளவு கவலை இல்லாம இருக்க வேண்டிய ஆளு.
ஏனா உனக்கு உன் பரமபிதா நான் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சின்ன பாடத்தை, இந்த ஆரம்ப பாடத்தை நம்மில் பலரும் இன்னும் படிக்கல. படிக்காதனாலதான் இன்னைக்கு உள்ளுக்கு அடக்கி வச்சு 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 ஒரு பக்கம் சண்டையும் வரும், சில வேளை ஓவர அடக்கி வச்சா உள்ள வியாதியும் வரும். கவலையினால் நிறைய வியாதி வருதுன்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. கவலையினால நிறைய வியாதி வருது. ஏன்னா ஒவ்வொரு உணர்ச்சியினால ஒவ்வொரு வித சுரப்பிகள் கூடுதலாகவும் குறைவாகவும் சுரக்கின்றதான். அது சிலது கூடுதல் சுரந்தால் சில நோய்கள் வரும், சிலது குறைவா சுரந்துனா அதுலயும் சில நோய்கள் வரும். அது கவலை என்பது ரொம்ப மோசமானது. கவலை நிறைய வியாதிகளை கொண்டு வருது. அப்ப நம்ம ஒரு பக்கம் வியாதி பிடித்தவர்களா இருக்கிறது காரணம் கவலையை விண்ணப்பமாய் மாற்றவில்லை. அல்லேலூயா. நல்ல ஜபம் பண்றீங்க, தேசத்துக்காக ஜபம், உலக நாடுகளுக்காக ஜபம், அந்த மாநிலத்துக்காக இந்த மாநிலத்துக்காக சிலர்லாம் நல்லா ஜபிக்கிறீங்க, நான் பாராட்டுகிறேன். ஆனா அந்த ஒரே லைன்ல போக கூடாது. முதல்ல உங்களுக்கு ஒரு கவலை வந்தா அதையும் ஒரு விண்ணப்பமா மாற்ற பழகிக்கிடுங்க. அல்லேலூயா. ஊருக்கெல்லாம் ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள சண்டை பிடிச்சா அது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விஷயம் இதுதான், சிம்பிள். நீங்க ஜப குறிப்பெல்லாம் கர்த்தர்ட்ட ஃபார்வேர்டு பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, ஆனா இங்க வந்த ஒரு கவலையை மட்டும் என்ன செய்யல, ஃபார்வேர்டு பண்ணவில்லை. அல்லேலூயா. சிலருக்கு வாட்ஸ்அப்ல ஜப குறிப்பு வந்தா உடனே பாரம், பத்து குரூப்புக்கு என்ன செய்திருவார்கள், ஃபார்வேர்டு பண்ணுவார்கள். ஒரு தடவையா நீங்க ஜபிச்சீங்களா? நீங்க ஜபிச்சுட்டு தானே ஃபார்வேர்டு பண்ணனியே, பத்து பேர் ஜபிக்கட்டு, பத்து பேர் ஜபிக்கட்டு, ரொம்ப பாரம். அப்படி பண்ண கூட முதல்ல நீங்க ஜோமனிட்டு முக்கியமானதா இருந்தா அனுப்ப வேண்டிய உங்களுக்கு அனுப்பும். இருக்கட்டும், இது மாதிரிதான் ஃபார்வேர்டிங். ஆண்டவர் சொல்றாரு, உங்க கவலை எல்லாம் என்கிட்ட ஃபார்வேர்ட் பண்ண. அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, வீடு சமாதானமா இருக்கணும். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்முடைய வீடு சமாதான தாபரமா இருந்தால் சுகம் இருக்கும், நல்ல சிந்தனை இருக்கும், நல்ல பைபிள் படிக்கலாம், நல்ல ஜபம் பண்ணலாம், நல்ல காரியங்களை திட்டமிட்டு நல்ல முறைக்கு முன் செல்லலாம், குடும்ப உறவு நன்றாக இருக்கும். ஏராளம் நன்மைகள் இதுல இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு பெத்தானியா வீட்டுக்கு வந்தார், வருத்தத்தை மாற்றினார், குறை சொல்லுதலை மாற்றினார், சண்டையை மாற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வருவதாக, ஆமென். அடுத்ததாக ஆபிரகாம் வீட்டுக்கு ஒரு நாள் போனார். ஆதியாகமம் 18:5-10 அங்க போய் வீட்டுக்குள்ள கூட உட்கார வைக்கிறதுக்கு அன்னைக்கு ஆபிரகாமுக்கு முடியல, உஷ்ண வேளை, வீட்டுக்குள்ள இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும், மரத்தடியிலே உட்கார வச்சார். அன்றைக்கு தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், இன்னும் 10 மாதத்திலே நான் 25 ஆண்டுகளுக்கு முன்பு உனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் உன் கையிலே நிறைவேறி இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. 25 ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தர் அவனுக்கு ஒரு சந்ததியை தருவேன் சொன்னார். ஆனா 25 ஆண்டுகளாக ஒரு பிள்ளை கூட அவனுக்கு இல்லை. காத்து காத்து இருந்தான், இடையிலே வித்தியாசமான ஜபங்கள் எல்லாம் செய்து பார்த்தான், கர்த்தர் இடம் கொடுக்கவே இல்லை. உனக்கு நான் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும், பொறுமையுடன் காத்திரு. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் மறுபடியும் உன்னிடத்தில் வருவேன். அப்பொழுது சாராளுடைய கையிலே ஒரு குழந்தை இருக்கும். இது ஒரு உற்பவ கால திட்டம், 10 மாதம். 25 ஆண்டுகளாக காத்திருந்தவனுக்கு இப்பொழுது தேதி குறிக்கப்பட்டது. இனி எண்ணி 10 மாதங்களில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டுக்கு வந்தார், வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று. அல்லேலூயா. கர்த்தர் வீட்டுக்கு வந்தார், ஆபிரகாம் வீட்டில் 25 ஆண்டுகளாக இருந்த வெறுமை மாறிற்று. ஆமென். ஆபிரகாமும் விசுவாசி தான், நல்ல விசுவாசி. நம்மளை விட அவன் பாருங்க, சொந்த நாடு வீடெல்லாம் விட்டு முன்பின் தெரியாத இடத்திற்கு குடும்பத்தோட கர்த்தர் சொன்னாருன்னு வந்தான். அவ்வளவு விசுவாசி, பல பாடுகள் பட்டான். அவனுக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கறதுக்கு 25 வருஷம் எடுத்திருக்கிறார். அதெல்லாம் தேவ நோக்கங்கள் பெருசு, நான் சொல்லுகிறேன். ஆகவே 25 ஆண்டுகள். ஆனா சம்பவம் என்ன, எத்தனை வருஷம் ஆகட்டேன், கடைசியில சொன்னதை செய்தார். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறிச்சு. எப்ப நிறைவேறிச்சு? கர்த்தரே அவன் வீட்டுக்கு வந்த அன்றைக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு சில வீடுகள்ல இதான் பெரிய பிரச்சனை, விசுவாச வீடுகள்ல. ஆண்டவர் அன்னைக்கு எனக்கு அப்படி சொன்னாரு, இன்னைக்கு வரைக்கும் நடக்கலையே, என் பிள்ளைய பற்றி அப்படி சொன்னாரு,
பொருளாதாரத்தை பற்றி ஆண்டவர் சொன்னாரு, எங்களுடைய ஒரு புதிய வீட்டை பற்றி ஆண்டவர் அப்படியே அந்த வீட்டையே எனக்கு காட்டினாரு. இன்னைக்கு வரைக்கும் சொத்து கூட வாங்க முடியலையே. எனக்கு அப்படிலாம் ஆண்டவர் சொன்னாரு, வார்த்தைகளை தந்தாரு. இன்னைக்கு தலைகீழா ஏதோ நடந்துகிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் சிலர் பாரப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம மெயின் மெசேஜா தான் இன்னைக்கு ஆண்டவரை வருந்தி கூப்பிட போறோம். என் வீட்டுல யார் வந்தாலும் வரட்டாலும் நீங்க இன்னைக்கு வரணும். ஹல்லேலூயா. வரும்பொழுது இதெல்லாம் நிறைவேறும் என்பதுதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்க வீட்டுல இயேசு வருவார், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறும். ஆமென். ஒரு சிலருக்கு இவ்வளவு நான் சொன்ன பிறகும் அது மண்டையில உதிக்கல, ஏன்னா சோர்ந்து போனீர்கள். வருஷம் எத்தனை போயிருச்சு, இனி இதெல்லாம் நடக்குமா? இந்த சாரால் அப்படிதான் இருந்தா. ஆண்டவர் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா புறப்படுகிற நேரத்துல சொன்ன, இந்த சாராள் எங்க, அவளுக்கு நான் 10 மாசம் கழிச்சு வருவேன். அப்ப அவ கையில ஒரு புள்ள இருக்கும். அவ சிரிச்சிட்டா, சிரிச்சிட்டா. ஏன்னா அவ்வளவு சோர்வு, அவ்வளவு நம்பிக்கை இல்லை. இந்த கிளவியான பிறகு இவர் வந்து இப்படி ஜோக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. கர்த்தர் கர்த்தர் பெரிய ஜோக் அடிப்பாரோ அப்படின்னு நினைச்சு அவ சிரிச்சிட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. நமக்கும் சிலருக்கு நிலைமை அப்படிதான் இருக்கும். ஒருவேளை இந்த வார்த்தையை சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னைக்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சே, சாப்டரே க்ளோஸ் ஆயிட்டு. ஆனாலும் கர்த்தர் சொன்னதை செய்யாமல் ஃபைலை க்ளோஸ் பண்ண மாட்டார். அல்லேலூயா. அதை நம்பக்கூடிய அளவுக்கு கூட சிலருடைய சிந்தனை இன்றைக்கு இல்ல, அதை எதிர்பார்க்கிற ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு இல்ல. ஆனா கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வீட்டுக்கு வரணும். அல்லேலூயா. எத்தனை வருஷத்துக்கு முன்னால சொன்னதையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். நம்ம புத்தி கெட்டாத காரியம், ஆனால் கர்த்தரால் செய்ய முடியும். அல்லேலூயா. சரி, நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்னது, இயேசு நம்ம வீட்டுக்கு வரணும். வந்தா நம்ம வீட்டுக்கு என்ன வரும் சொல்லுங்களேன், சத்தமா ரட்சிப்பு வரும். இயேசுவை கூப்பிடணும், நீங்க என் வீட்டுக்கு வாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. எப்பவுமே இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கட்டும், நம்ம வீட்டுல இயேசு வரணும். அது மாதிரி சர்ச் ஆராதனைக்கெல்லாம் நம்ம ஜோமனும் போதும், ஆண்டவரே எங்க ஆராதனையில நீங்க வரணும். இந்த ஜபங்களை நம்ம விட்டுறக்கூடாது. இயேசு வரணும், இயேசு வரணும். அப்படி நாமத்தினாலே 2-3 பேர் எங்கே கூடினாலும் அங்கே நான் இருக்கிறேன் சொன்னாரு. ஆனா அந்த வார்த்தை நிறைவேறணும்னா நம்ம என்ன செய்யணும்? கூப்பிடணும். விரும்பாத இடத்துக்கு வருவாரா? கூப்பிடாத இடத்துக்கு வருவாரா? கானா ஒரு கல்யாண வீட்டுல கூப்பிட்டாங்க, அழைக்கப்பட்டிருந்தார். அழைக்கப்படாம இருந்தா போவாரா? எப்படி போக முடியும்? அழைக்கப்பட்டிருந்தார், அங்கே போனார். பெரிய அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. அதனால இயேசுவே வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, என் தொழில் ஸ்தலத்துக்கு வாங்க, என் வேலையில வாங்க என்று சொல்லி ஒவ்வொரு இடத்துல இந்த யாத்திரையில எங்களோட வாங்க என்று கூப்பிடுகிற ஒரு பழக்கம் இருக்கட்டும். அதோடு இயேசு எங்களோடு இருக்கிறார் என்று உணர்கிற, தேவ சமூகத்தை உணர்கிற ஒரு பழக்கம் இருக்கட்டும். இது பெரிய ஜெயத்தை நமக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. நம்முடைய வீட்டுக்கு ரட்சிப்பு. இரண்டாவதாக சிலர், ஒரு 2 பேரை நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். இயேசுவை போய் சந்திச்சாங்க. இயேசுவை போய் சந்திச்சுட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு வந்த பொழுது வீட்டுல பெரிய ரட்சிப்பை கண்டாங்க. அப்படி 2 சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒன்று, மார்க்கு சுவிசேஷம் 7:30. சீரோபேனிக்கையா தேசத்து கிரேக்க ஸ்திரீ, அவளுடைய மகளுக்கு பிசாசு போராட்டம், அந்த பிள்ளைய வீட்டுல போட்டுட்டு இந்த ஸ்திரீ வந்து இயேசுவை சந்திக்க வந்தாள். இயேசுவை சந்தித்தாள். நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரியும். முதல்ல ஆண்டவர் சில வார்த்தைகள் சொன்னார். அந்த வார்த்தைக்கும் அவள் தன்னை மிகவும் தாழ்த்தினாள். அப்பொழுது ஆண்டவர் அவளுக்கு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பினார். அவ நேர வீட்டுக்கு வந்தாள். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, 30 வசனம். அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் அவள் மகள் கட்டிலில் படுத்திருந்ததையும் கண்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசுவை சந்தித்து விட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்த பொழுது கண்ட காட்சி, பிசாசு போய்விட்டது. ஆமென். பிசாசு போய்விட்டது, மகள் சுகமாக கட்டிலே படுத்திருக்கிறாள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்ய வல்லவர். நாம் இயேசுவை சந்தித்து விட்டு வீட்டுக்கு போகும் பொழுது
வீட்டிலே ரட்சிப்புண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையில எதுக்கு வந்திருக்கிறோம், எதுக்கு வந்திருக்கோம் சொல்லுங்க. அதை விட யாரை சந்திக்க வந்திருக்கிறோம் சபையிலே? உண்மைதானா? தோத்திரம். பாஸ்டரை சந்திக்க வந்தீங்களோ? சில நண்பர்களை சந்திக்க வந்தீர்களோ? இல்ல உங்க ஏரியா லீடரை சந்திக்க வந்தீங்களோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாத்துக்கும் மேல இயேசுவை சந்திக்க தான் கர்த்தருடைய வீட்டுக்கு வருகிறோம். அல்லேலூயா. இது வெறும் வாயில் அல்ல, இருதயத்தில் இருக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் எப்பமும் சண்டே ஆராதனைக்கு வருகிறோம்னா யாரை தேடி வருகிறோம்? ஆண்டவர் தேடி வர்றோம், ஆண்டவர் வீட்டுக்கு வர்றோம். அல்லேலூயா. வீட்டுக்கு இங்க வந்து ஆண்டவரை சந்திச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி போகும்போது வீட்டுக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. பிசாசு போய்விட்டது. அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிசாசு என்ன செஞ்சிருச்சு? போய்விட்டது. அந்த வீட்டுல எவ்வளவு நாள் அது குடியிருந்தது, அந்த மகளுக்குள், அந்த மகளுக்குள், அதாவது அந்த வீட்டுக்குள் அந்த பிசாசு எத்தனையோ நாட்களாய் குடியிருந்தது. இப்போ இவ போய் இயேசுவை சந்திச்சுட்டு இவன் வர்றா. அந்த இயேசுவை சந்தித்த பிறகு இவ வீட்டுல வரும்பொழுது பிசாசு போய்விட்டது. அல்லேலூயா. இந்த அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நம்முடைய வீடுகளுக்கு நடக்கணும். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு சர்ச் முடிச்சு வீட்டுக்கு போகும்பொழுது நம்ம வீட்டுல இருந்து யார் போயிருக்கணும்? யார் போயிருக்கணும்? மாமியாரா? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிசாசு போயிருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, விசுவாசத்தோடு போம், விசுவாசத்தோடு போம். எத்தனையோ வருஷம் சில வீட்டுல பிசாசு இறங்கி உட்கார்ந்துருக்கு. பிசாசு உட்கார்ந்துருக்கு. சிலருக்கு இந்த பிள்ளைக்கு அலக்கழித்தது மாதிரி உள்ள இருந்து டைரக்டா வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. சிலது டைரக்டா வெளிப்படல, மறைமுகமா இருக்கு. இருக்கு சிலது ஆட்களுக்குள்ள இல்ல, ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு. நான் பயங்காட்டுறேன்னு நினைச்சிடாதீங்க, துரத்துறதுக்காக சொல்றேன். இது இருக்க இருக்க நம்ம வீட்டுக்கு பிரச்சனை தான். எல்லாம் ஏதோ வந்த மாதிரி இருக்கும், போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். எல்லாம் ஆசீர்வாதம் வந்த மாதிரி இருக்கும், போயிட்டே இருக்கும். அங்க ஒரு ஆவி இருக்கு, அது இதெல்லாம் விழுங்கி போடுகிற பொல்லாத ஆவியா இருக்கு. இன்றைக்கு ஒரு விசுவாசத்தோடு நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்கிற ஜெபத்துல கர்த்தர் விடுதலையை தருவார். அந்த ஜெபத்துக்கு தான் இந்த வார்த்தையினால நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஜெபத்துல ஒரு கட்டறுத்தல் உண்டாகும். நம்ம வீட்டுக்கு போகும்பொழுது பிசாசு என்ன செஞ்சிருக்கோம்? போயிருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கே சமாதானம் உண்டாயிருக்கும். தூக்கம் வராத ஆள் இன்னைக்கு போய் நைட்டு நல்லா படுத்து பாருங்க, நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களை தூங்க விடாதது யாரு? அந்த பிசாஸ். அது போயிரும். உங்களை தொந்தரவு பண்ணுகிற பிசாசு போயிரும். அடிக்கடி பிரச்சனை உண்டாக்குற பிசாசு போய்விடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிச்சயமாக இந்த சீரோபினிக்கிய தேசத்து ஸ்திரீக்கு நடந்த அற்புதம், இயேசுவை சந்தித்து விட்டு திரும்ப போனா வீட்டிலே பிசாசின் போராட்டம் நீங்கி விடுதலை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில வேளை உங்களுக்கு மந்திரவாதிகள் ஏதாவது செஞ்சு வச்சிருக்கலாம், பயப்படாதீங்க. நீங்க இயேசுவை சந்திச்சா எல்லா மந்திரமும் உடஞ்சு போகும். ஆமென். நீங்க யார சந்திக்கணும்? இயேசுவை சந்திக்கணும். சிலர் இருந்து நல்ல வரம்பெற்ற ஊழியரை யாரையா சந்திக்க முடியுமா? யாருக்காவது தெரியுமா? அப்படி கேட்டுட்டே இருப்பார். அப்புறம் ஒருத்தரை எங்கேயாவது கூட்டிட்டு வருவார், அவரை கொண்டு வந்து ஜோம் பண்ணுவார்கள். ஒரு ரெண்டு நாள் விடுதலை வந்த மாதிரி இருக்கும், அப்புறம் திரும்பியும் பிரச்சனை தான். ஏன்னா நீங்க இயேசுவை சந்திக்கலையே. நீங்க அவரை சந்திச்சிருந்தா எப்படி விடுதலை கிடைக்கும்? அப்புறம் இன்னொருத்தரை கொண்டு வருவார், அவர் ஒரு குறி சொல்லுகிற பார்ட்டியா இருப்பார். இவங்களுக்கு தெரியாது, அவர் இயேசுவை தான் சொல்லுவார். ஆனா சொல்லுதெல்லாம் என்னதான் இருக்கும்? குறி சொல்லுவார். மந்திரவாதத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னன்னு எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் நடக்கு சில இடத்துல. அப்படிலாம் செய்யாதீங்க. நீங்கள் இயேசுவை சந்தியுங்கள், ஆட்டோமேட்டிக்கா பிசாசு ஓடி போகும். அல்லேலூயா. இயேசு நம்முடைய வீட்டுக்கு வந்தால் எல்லா தீமையும் ஓடி போகும். அதுக்கு மேல எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் நமக்கு விடுதலை வராது. வந்தது போல இருக்கும், கொஞ்ச நாள் தாண்டி திரும்ப பழைய நிலைமை. இதை எத்தனை முறை பார்த்தாச்சு, எத்தனை முறை அனுபவிச்சாச்சு. இனியாவது நமக்கு புத்தி வராதா? இயேசு வரணும், இயேசு வரணும். நான் இயேசுவை சந்திக்கணும். இந்த நூற்றுக்கு அதிபதி ஒருவன் லூக்கா சுவிசேஷம் 7:10 சொல்லி இருக்கிறது. அவன் சிலரை அனுப்பி என் வீட்டுக்கு வேலைக்காரன் சோமில்லாம இருக்கிறான்னு சொல்லி ஜெபிக்க கேட்டான். அப்ப அவங்க பேசினாங்க,
ஆண்டவர் நீங்க வர வேண்டாம் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும்னு சொன்னதுனால ஆண்டவர் சரி போங்கன்னு அனுப்பி வச்சாரு. வீட்டுல வந்து பார்க்கும் பொழுது அவர் சொன்ன அதே நேரத்தில் வேலைக்காரன் சொஸ்தமா இருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. ஆகவே இயேசுவை சந்திக்கிற இடத்திலே வீட்டிலே விடுதலை உண்டாகிறது. ஆகவே அன்பானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10:30 வரை கடமலை கொண்டு சபையார் ஒன்று கூடி இயேசுவை சந்திக்கிற நேரம். அல்லேலூயா. இதை உங்கள் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியப்படுத்தணும். இதை விட்டுட்டு வேற எங்கே போகவே வேண்டாம். நமக்கு சண்டே இயேசுவை நம்ம சந்திக்கணும். சபை கூடுதல் அது நீங்க உறுதிப்படுத்துங்க, உற்சாகமா வாருங்க, இயேசுவை தேடும் நோக்கத்தோடு வாருங்கள். நீங்க ஒவ்வொரு நாளும் இங்க வந்துட்டு வீட்டுக்கு போகும் பொழுது அங்கே ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நான் முதல்ல இயேசு வந்தால் என்று சொன்னேன். இரண்டாவது இயேசுவை சந்தித்தால் நம்முடைய வீட்டுக்கு விடுதலை என்று சொன்னேன். மூன்றாவதாக ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் நம்முடைய வீடுகளுக்கு விடுதலை. யாத்ரா புஸ்தகம் 12:13 நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேலருடைய வீடுகளிலே பஸ்கா ஆட்டினுடைய இரத்தம் பூசப்பட்டிருந்தது. ஆகையினால் கர்த்தர் சொன்னார், நான் எகிப்தின் தலைச்சன்களை சங்கரிக்க வரும் பொழுது உங்கள் வீடுகளில் அந்த இரத்தத்தை பார்த்து உங்களை நான் கடந்து போவேன். அல்லேலூயா. நான் கோபத்தோடு வருவேன், பார்வோனிடத்தில் பழிவாங்கும்படி வருவேன். எகிப்தினுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் மனுஷரிலும் மிருகஜீவனிலும் முதல் பிறந்தவைகளை கொலை செய்யும்படி வருவேன். அப்படி நான் வரும் பொழுது உங்கள் வீடுகளுக்குள் அந்த சம்பவம் நடக்காதபடி இந்த பஸ்கா ஆட்டினுடைய இரத்தத்தை நான் பார்த்து உங்கள் வீட்டை கடந்து போவேன். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அந்த குடும்பங்களுக்கு அந்த வீடுகளுக்கு பாதுகாவல், கொலை செய்யப்படாமல் பாதுகாவல், மரணத்துக்கு விலக்கி பாதுகாவல், சங்கார தூதனுக்கு விலக்கி பாதுகாவல், தேவ கோபத்துக்கு விலக்கி பாதுகாவல், தேவனுடைய தண்டனைக்கு விலக்கி பாதுகாவல், வாதை 10வது வாதை மகா பயங்கர வாதைக்கு விலக்கி பாதுகாவல். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்து நம்முடைய வீடுகளின் ஆசீர்வாதம் நமக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் அவர்களுடைய வீடுகளிலே ரட்சிப்பு இருக்கிறது. ஆமென். அன்னைக்கு பஸ்கா ரத்தத்தை நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் பூசினாங்க. இன்னைக்கு நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்முடைய ஆத்மாவிலே பூசிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆத்மாவிலே பூசிக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், அதான் அதனுடைய அர்த்தம். பாவங்கள் மன்னிக்கப்படணும். இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தையும் மன்னிக்க போதுமானது. கொலைகாரனுடைய கொலைபாதக பாவத்தையும் அது மன்னிக்கும். வேசித்தனம் செய்தவனுடைய விபச்சார பாவத்தையும் அது மன்னிக்கும். குடிவெறி போன்றவைகளில் ஈடுபட்டவருடைய பாவத்தையும் மன்னிக்கும். அடுத்தவனை அடித்தது துன்புறுத்தினது அப்படிப்பட்ட துன்மார்க்க பாவத்தையும் அது மன்னிக்கும். சரி, வெளியே நல்லவனை போல இருந்துட்டு உள்ளுக்கு சிந்தனையில கெட்ட கெட்ட காரியத்தை சிந்திச்சது அந்த சிந்தனையின் பாவத்தையும் அது மன்னிக்கும். இனி எந்த பாவம், எல்லா பாவத்தையும் இயேசுவின் ரத்தம் மன்னிக்கும். அல்லேலூயா. சதி திட்டம் போட்டது, பழிவாங்கும் திட்டம், அடுத்தவனை கோல் சொல்லி சண்டை மூட்டி பிரச்சனையை உண்டாக்கினது, எவ்வளவோ கெட்ட காரியங்கள், அடுத்தவங்களுக்கு விரோதமான காரியங்கள், இவைகள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படாவிட்டால் சங்காரத்தை இழுத்து கொண்டு வந்துவிடும். கொலைபாதகத்தை நம்முடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துவிடும். மரணத்தை நம்முடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துவிடும். தேவ கோபத்தை கொண்டு வந்துவிடும். தேவனுடைய தண்டனையை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துவிடும். ஆகவே நாம் இன்றைக்கு முழுக்க முழுக்க நம்முடைய ஆத்மா இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மா கழுவப்படணும். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எபிரேயர்ல படிக்கிறோம், அது நம்முடைய மனசாட்சியையும் செத்த கிரியைகளற சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் ஆத்மாவை பாவம் அற சுத்திகரிக்கும், மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்கும். ஆத்மாவிலும் மனசாட்சியிலும் தூய்மை, சுத்தம், பரிசுத்தம், அது பெரிய பாதுகாவல். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் பார்க்கிறார், கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது மீட்கப்பட்ட ஆத்மா,
என் குமாரனுடைய ரத்தம் பூசப்பட்ட ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு அவர் இரக்கம் செய்கிறார். அல்லேலூயா. ஆகவே இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்படணும். உங்க வீட்டுல கொண்டு ரத்தம் பூசுறது இல்ல, இப்ப உங்க ஆத்மாவுக்கு ரத்தம் பூசணும். அதுதான் புதிய ஏற்பாட்டு உபதேசம். தேவ பிள்ளைகளே, எத்தனையோ காலமா நீங்க இந்த உபதேசங்கள் எல்லாம் கேட்டோம், இன்னும் உங்களுக்குள்ள இயேசு என் பாவத்தை மன்னித்தார், அவருடைய ரத்தத்தினாலே வருகிற அந்த மீட்பை நான் பெற்றிருக்கிறேன், அந்த நிச்சயம் இல்லாம இருக்கீங்களா? அது ரொம்ப சங்கடம். நீங்க இன்னைக்காவது அதை சரிப்படுத்தணும். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணுகிற வேளையில நீங்கள் அப்படிப்பட்ட சகோதரியோ சகோதரனோ, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பாவத்தெல்லாம் நீங்க மன்னிங்க, என் உள்ளத்துல அந்த நிச்சயத்தை தாங்க. இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னித்துட்டார், நான் இப்ப பாவி அல்ல, என் ஆத்மாவில இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த நிச்சயம் வேணும்னு சொல்லி போராடி ஜெபிக்கணும், கர்த்தரதை தருவார். அது பெரிய பாதுகாவல். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரா இயேசுவின் ரத்தம் உங்கள் வீட்டில் பூசப்பட்டிருக்கட்டும், அந்த வீட்டுக்கு பாதுகாவல். அல்லேலூயா. ஒரு நபர், ஆண்டவரே இந்த வீட்டுல நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் நிமித்தம் இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு வேணும். தைரியமா கேட்கலாம், தைரியமா கேட்கலாம். ஆண்டவர் அந்த உரிமை பாராட்டுதல அவர் ஏற்றுக்கொள்ளுவார். ஆண்டவரே நான் உங்களை பின்பற்றுகிறேன், ஆண்டவரே உங்க ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் உங்க பிள்ளை, என் நிமித்தம் அந்த வீட்டுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது. ஆமென். இப்படி எல்லாம் ஜெபிக்கணும். நீங்க ஜெபித்து பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நமக்கு கிடைத்த பாக்கியத்தை நம்ம பயன்படுத்தணும், இல்ல பயன்படுத்தணும், உரிமை பாராட்டணும். அப்படி நீங்க தைரியமா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சங்காரதுதன் என்னை கடந்து போய், என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சங்காரதுதன் கடந்து போய், குஞ்ஞாட்டின் விலை ஏறியாரத்தா, குஞ்ஞாட்டின் விலை ஏறியாரத்தா, மறஞ்சு நான் ரட்சிக்கப்பட்ட க்ஷணத்தில், மறஞ்சு நான் ரட்சிக்கப்பட்ட க்ஷணத்தில் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சங்காரதுதன் என்னை கடந்து போய், என் சங்கடங்கள் சகலமும். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி, என் வீட்டை விட்டு சங்காரதுதன் போய்விட்டா, என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சங்காரதுதன். மறுபடியும் பாடுவோம் விசுவாசத்தோடு. ஆமே. தீர்ந்து போய் சங்காரதுதன் என்னை கடந்து போய், என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சங்காரதுதன் என்னை கடந்து போய், குஞ்ஞாட்டின் விலை ஏறிய ரத்தத்தா, குஞ்ஞாட்டின் விலை ஏறிய ரத்தத்தா, மறஞ்சு நான் ரட்சிக்கப்பட்ட க்ஷணத்தில், மறஞ்சு நான் ரட்சிக்கப்பட்ட க்ஷணத்தில் என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சங்காரதுதன் என்னை கடந்து போய், என் சங்கடங்கள் என் வீட்டை விட்டு சங்காரதுதன் கடந்து போனான், எங்கள் மாவட்டத்தை விட்டு சங்காரதுதன் கடந்து போனான், எங்கள் தேசத்தை விட்டு சங்காரதுதன் கடந்து போனான். இயேசுவின் ரத்தத்துக்குள் ஜனங்கள் வருவார்களாக. என் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் இயேசுவின் ரத்தத்துக்குள் வருவார்களாக. நான் இயேசுவின் ரத்தத்துக்குள் நிற்கிறேன், இயேசுவின் ரத்தத்துக்குள் நிற்கிறேன், இயேசுவின் ரத்தத்துக்குள் நிற்கிறேன். என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சங்காரதுதன் என்னை கடந்து போய், என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சங்காரதுதன். அப்படியே ஆகட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். நான்காவதாக, வசனத்தின்படி வாழ்வதால் வீட்டுக்கு ரட்சிப்பு. மத்தேயு 7:24-25, கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு பெருங்காற்று, பெருமழை,
பெருவெள்ளத்திலிருந்து ரட்சிப்பு உண்டாயிற்று. நீங்கள் அறிந்த காரியம்தான் இயேசு உவமையாய் சொன்னது. சொன்ன வார்த்தை, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அந்த வீடுதான் பெருங்காற்றுக்கும் பெருமழைக்கும் பெருவெள்ளத்துக்கும் ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை கனப்படுத்தணும், கவனமா படிக்கணும், அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். கர்த்தர் சொன்ன வார்த்தையை எத்தனை பேர் கனப்படுத்துகிறீர்கள்? இல்ல அதெல்லாம் இங்க இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்படி எத்தனை வசனத்தை நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள்? கர்த்தருடைய வசனத்தை கனப்படுத்தணும், கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படணும். வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். வசனம் முக்கியம், அவர் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் மிகவும் முக்கியம், அதை வாழ்க்கையில கனப்படுத்தணும். இரண்டாவது, கவனித்து படிக்கணும். நிறைய பேர் சும்மா மேலோட்டமாக, ரொம்ப சங்கடம். ஊழியக்காரர்களுக்கும் இந்த ஆலோசனை நான் மறுபடியும் சொல்லுகிறேன். பிறருக்கு போதிக்கிறவர்கள் நல்ல பைபிள்ல கை வச்சு இல்ல ஒரு பென்சிலோ பேனாவோ வச்சு எழுத்து தப்பாம வாசித்து படிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப வசனத்தை நல்லா படிக்கணும். படித்து அந்த சத்தியத்தை சத்தியமா நம்ம புரிந்து கொள்ளணும், மற்றவர்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. சும்மா ஏதோ மேலோட்டமா அடிச்சு 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 அப்படி போனா விசுவாசம் ஆரோக்கியமா வளராது. மக்களுக்குள்ள ஆரோக்கியமான உபதேசம் வந்தா தான் ஆரோக்கியமான விசுவாசம் வரும், அதுதான் ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் வசனம் படிக்க தெரிந்தவர்கள், ஆனா பலரும் மேலோட்டமா படிக்கிறது, அப்படியே வள வாசித்து என்ன வாசித்தோன்னு தெரியாது, வசனத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. இந்த பழக்கம் சரியில்லை. ஆரம்ப காலத்துல சரி படிப்போம், ஆனா இனி வளர வளர வசனத்தை உன்னிப்பாய் கவனிக்கணும். ஆண்டவர் ஏன் இதை சொன்னார், இது யார் சொன்னது, எந்த காலத்துல சொன்னது, இதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது, பிந்தின வசனம் என்ன சொல்லுது, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுது, இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுது. இந்த கவனங்கள் நமக்கு வேணும். அப்படி கவனத்தோட படிச்சு பாருங்க, வசனத்தில் இருக்கிற ஜீவன் உங்களுக்குள்ள வரும். அல்லேலூயா. வசனத்தில் இருக்கிற ஜீவன் நமக்குள்ள வரட்டும், வசனத்துக்குள்ள இருக்கிற சத்தியம் வரட்டும், வசனத்துக்குள்ள இருக்கிற வெளிச்சம் வரட்டும், இதெல்லாம் நம்மை பிரகாசமாக்கிடும், பெரிய மேன்மையா கொண்டு வந்துடும். ஆமென். நீங்க பைபிள் முழுசும் படிச்சு பாருங்க, வசனத்தை வாசிக்கிறது படிக்கிறது, வசனத்தை தியானிக்கிறது, வசனத்தை போதிக்கிறது, வசனத்தை கேட்கறது, வசனத்தின் மேல் பிரியமா இருக்கிறது, இப்படி நிறைய வசனம் சொல்லி இருக்கு. இது அத்தனையிலே அந்த ஆசீர்வாதங்களை நீங்க பாத்தீங்கன்னா, செழிப்பா இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் வந்து இந்த மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் நல்லா கனி கொடுப்பான், இப்படி பயங்கர ஒரு செழிப்பான வாழ்க்கையை தான் அது சொல்லுது. வசனத்தோடு இந்த நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை பின்னி பிணைந்திருக்கிறது. அதனால வசனத்தை கூர்ந்து கவனிக்கவும் கூர்ந்து படிக்கவும், இனி அடுத்து கீழ்ப்படியணும். வசனம் ஒன்ன சொல்லியாச்சா, உலகமே அதற்கு மாற்று காரியத்தை சொன்னாலும் வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் பாப்பார். அவர் வசனத்தை நீங்க கனம் பண்ண அவர் உங்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க உறுதியா இருக்கணும். சில குடும்பத்துல பயங்கர போராட்டம், இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும் நமக்கு தெரியுது, குடும்பத்துல போராட்டம், உறவுக்கார போராட்டம், நண்பர்கள் போராட்டம், ஏதோ போராட்டம், ஆனா இதுக்கெல்லாம் ஜெபித்து ஜெயம் எடுத்து தைரியம் எடுத்து வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கீழ்ப்படிந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு அரணும் கோட்டையுமா நிப்பார். அல்லேலூயா. கைவிட மாட்டார். நீ யாருக்கு பயப்படுறீங்களோ அவங்க கையில உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமென். வசனத்திற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கீழ்ப்படிங்க, அதனால உங்க வீடுக்கு ரட்சிப்பு. ஆமென். எந்த பெருங்காற்று வீசட்டும், இன்னைக்கு உலகத்துல என்னெல்லாம் நடக்குது, சமுதாயம் எப்படிப்பட்ட ஆபத்து நிறைந்ததா இருக்கு, எங்க கொலை நடக்குது, எங்க கொள்ளை நடக்குது, எதுக்கு நடக்குது ஒண்ணுமே தெரியல. சும்மா ரோட்ல போறவரை வெட்டுறாங்க, வீட்டுல தூங்கிட்டு இருந்தவங்களை வெட்டுறாங்க, என்னென்ன பயங்கரம். நிறைய பேர் ரொம்ப மென்டல் ஆயிட்டாங்க. நான் சொல்றது உண்மை. இப்ப லாக்டவுன் டேஸ், இரண்டாவது லாக்டவுன் முடிச்சு ஏகப்பட்ட ஆளுக்கு மனசு தடுமாறிச்சு. அப்ப ரோட்ல பாருங்க, ஆக்சிடென்ட், தர்மரா வண்டி ஓட்டுறது, எல்லாமே இந்த ப்ராப்ளம் நிறைய இருக்கு. இப்படி மிகப்பெரிய ஆபத்தான ஒரு உலகத்துக்குள்ள வந்திருக்கிறோம்.
மனுஷன் மிருகமா மாறிட்டு வாரா. மிருகங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள குடியேற ஆரம்பிச்சிட்டு, மிருகங்களுக்கு பயங்கரமா பாதுகாப்பு கொடுக்கறாங்க, மிருகங்களை தெய்வமாக்குறாங்க, மனுஷனை மிருகம் ஆக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப சங்கடமான ஒரு உலகத்துல இருக்கிறோம். ஆகையினால நம்ம புரிந்து கொள்ளணும், ஆபத்து பயங்கரம், பெருங்காற்று, பெருமழை, பெருவெள்ளம், எப்ப குடும்பத்தை மோதுமோ, எப்ப வீட்டை மோதுமோ தெரியாது. ஆனா வசனத்தின்படி வாழ்ந்தால் அங்கே பலத்த பாதுகாவல் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை வீடு விழுந்தாலும் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டு. ஆமென். பக்கத்துல மணலின் மேல் ஒருத்தன் கட்டினான், அவன் வீடு என்ன செய்து போச்சு, விழுந்து போச்சு. ஆனா இந்த கண்மலையின் மேல் வீட்டை கட்டினவன் தன் கண்களால் மாத்திரம் அது விழுந்ததை பார்த்தான், தனக்கு ஒரு அசைவும் இல்லை. அல்லேலூயா. தனக்கு ஒரு பாதிப்பும் இல்ல. வசனத்தின்படி வாழ்ந்தவனுக்கு அதுதான் விசேஷம். அதனால நீங்க தைரியமா இருங்க. சிலருக்கு என்ன தெரியுமா, சந்தேகம், போராட்டம். நான் வசனத்தின்படி வாழ்றேன், அவன் வசனத்து இல்லாம வாழுகிறான், அவன் நல்லா இருக்கான், எனக்கு சோதனையும் போராட்டமா இருக்கு. வசனத்தின்படி வாழாதவனுக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். எல்லாருக்கும் இந்த ரன்னிங் ரேஸ் தெரியும், ட்ராக் போட்டு வச்சிருக்கோம், அவனவனுக்கு நியமித்த ஓடு பாதையில என்ன செய்யணும், ஓடணும். நீங்க கரெக்டா பாதையை பார்த்து ஓடுறீங்க, இன்னொருத்தன் நல்ல ஜாலியா எல்லா இடம் ஓடுறான், அவன் நல்லதான் ஓடுவான், ஆனா பரிசு யாரு கிடைக்கும், பரிசு யாரு கிடைக்கும், சட்டத்தின்படி ஓடுனவனுக்கு தான் முடிசூட்டப்படுவான். அல்லேலூயா. மற்றவனுக்கு ஓட்ட ஒரு வேளை ரசனையா இருக்கலாம் பாக்குறதுக்கு, ஆனா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அவனை. ஆமே. இது மாதிரிதான் நடக்கும். வசனத்தின்படி நாம செஞ்சா உலகத்துல ரொம்ப கட்டுப்பாடான வாழ்க்கை தான். அந்த ரெண்டு லைனுக்குள்ளதான் நிக்கணும், லைன்ல கால் படவே கூடாது, ரெண்டு லைனுக்குள்ளதான் நம்ம நிக்கணும், அதான் வசனத்தின்படி. ஆனா முடிவிலே முடிசூட்டப்படுவோம். அல்லேலூயா. மற்றவன் இஷ்டத்துக்கு போவான், கடைசியில ஹி வில் பி டிஸ்குவாலிஃபைட், வெக்கப்பட்டு போவான். இதுதான் நடக்கும். அதனால ஓட்டத்திலே அவனும் இஷ்டம் போல ஓடுறான், நம்மளும் ஓடுவோம் சொல்லி யாரையாவது பார்த்து தாறுமாறா ஓடக்கூடாது. ஆமென். ரெண்டாவது பாருங்க, இந்த பீலையாமை பாலாக் என்பவன் கூலி பொருத்தி இஸ்ரவேலை சபிக்கும்படி கொண்டு வந்தான். அப்போ அவனை மூணு தடவை சபிக்கிறது கொண்டு வரான். எண்ணாகமம் 22 24 வரை படிக்கும் பொழுது, முதலாவது பாகாலின் மேடு என்று ஒரு மலைக்கு மேல கொண்டு வந்து நிறுத்தி அங்கிருந்து சபிக்க சொன்னான், இவன் ஆசீர்வதிச்சான். ரெண்டாவது பிஸ்காவின் கொடுமுடி அப்படி சொல்லி ஒரு மலை உச்சியில கொண்டு வந்த சபிக்க சொன்னான், பீலையாம் ஆசீர்வதிச்சான். மூணாவது பேயோரின் கொடுமுடி அப்படின்னு ஒரு இடத்துல கொண்டு வச்சு வந்து சபிக்க சொன்னான். இப்போ இந்த மூணாவது முயற்சியிலையும் பிலையாம் வந்து ஆசீர்வதிச்சான். ஆசீர்வதிக்க ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த மூன்றாவது இதுல எண்ணாகமம் 24:5 நம்ம பார்க்கிறோம், வாசிங்க, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அந்த வீட்டை பார்த்துட்டே ஆசீர்வதிச்சிட்டான். இவங்க வீடு வந்து இஸ்ரவேலர்கள் ஆண்டவர் சொன்ன ஒழுங்கின்படி கூடாரம் அடிப்பார்கள். ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் ஒழுங்கு சொல்லியிருப்பாரு, அவங்க தங்குற வீடுகளுக்கும் ஒழுங்கு சொல்லியிருப்பார். எந்த திசையில எந்த கோத்திரம் இருக்கணும், எப்படி எப்படி பாளையம் இறங்கணும், நடுவுல நல்ல தெரு அப்படியே விட்டுருப்பாங்க, எல்லாம் ஒழுங்கா இருக்கும். இத மலை உச்சியில இருந்து பார்த்த உடனே, யாக்கோவே கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கு, இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு நல்லா இருக்குன்னு வாயை திறந்தான், பட 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 ஆசீர்வாதத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் வீடுகள் மேல் சாபம் சொல்லதுக்காக வந்தான், சாபம் தான் இறங்க வேண்டியது. அந்தந்த வீட்டுக்கு ஒழுங்கையும் அழகையும் பார்த்த உடனே சாபம் என்னதான் மாறுது, இப்போ ஆசீர்வாதமா இறங்குது. அல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டப்பட்ட வீடு, அவர் சொல்லி கொடுத்த ஒழுங்கின்படி கட்டப்பட்ட வீடுகள் நிறைந்த பாளையம். அந்த ஒழுங்கு அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கும் போது பாருங்க, சபிக்க வர்றவனும் என்ன பண்றான், ஆசீர்வதிக்கிறான், சாபம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. அல்லேலூயா. உங்க வீட்டுல கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யுங்க, வார்த்தையில கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பானதை செய்யாதீங்க, மாறானதை செய்யாதீங்க. அப்ப அந்த வீடு கர்த்தருடைய பார்வையில் அழகா இருக்கும். தீர்க்கதரிசி அவன் சபிக்க வந்தான், இன்னொரு பக்கம் அவன் கூலிக்கு சபிக்க வந்தவனாக்கும். ஒரு ஹி சீக்வல் டு எ மந்திரவாதி. ஆளு தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவன் எதுக்கு வந்தவன், கூலி.
கூலிக்கு சபிக்க வந்தவன் மூன்றாவது முயற்சி இந்த மலையில வந்து எடுக்கிறான். அந்த கூலிக்கு சபிக்க வந்தவனை கர்த்தர் சபிக்க விடல. அல்லேலூயா. இன்னொன்னு என்ன தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், அதையும் வாசிங்க. அந்த 25 வசனம், பீலையாம் தன் இடத்துக்கு திரும்பினான், பாலாக்கும் தன் வழியே போனான். அல்லேலூயா. மந்திரவாதி முயற்சி தோல்வி அடைந்து தன் வீட்டுக்கு திரும்பினான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மந்திரவாதிக்கு கூலி பேசினானே, மந்திரவாதியை ஏவி விட்டவன், அவனும் தன் வீட்டுக்கு போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வீட்டுக்கு இது நடக்கும். அல்லேலூயா. நாம வசனத்தின்படி வாழ்ந்தால், மந்திரவாதி மூணு முயற்சி எடுத்து பார்த்திருக்கிறான், மூன்றாவது முயற்சியும் தோல்வியும் சொன்னோடனே அவன் தன் வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. இந்த மந்திரவாதியை காசு கொடுத்து கொடுத்து ஏவி விட்டானே, மந்திரவாதி செய்யி செய்யி, எப்பா செய்து பார்த்தாச்சு, அங்க ஒன்னும் நடக்கல, ஆளை விடு, இல்ல நான் கூடுதல் காசு தாரேன், கொஞ்சம் கூடுன சாசு அனுப்பு. அப்போ உடனே அவங்க அடுத்தது கனமான பிரபுக்களை அனுப்பினான்னு சொல்லி இருக்கு மோவாபின் ராஜா. அத மாதிரி கொஞ்சம் வல்லமையான பிசாசுகளான அதுகெல்லாம் வருது. ஆனா இங்க என்ன நடக்கு, ஒன்னும் பலிக்க மாட்டேங்க, திரும்பவும் போறான், இன்னும் கொஞ்சம் கூட பணம் தாரேன், மூணாவது இனி ஒரு காட்டமான ஒன்ட இருக்கிறதுலே கூடுன பிசாசு அனுப்பு, கூடுன பிசாசு அனுப்பியாச்சு. அதான் பேயோரின் கொடுமுடி. இப்போ ஆளாளுக்கு வீட்டுக்கு போய் விட்டார்கள். அல்லேலூயா. பிரச்சனை முடிந்தது, மந்திரவாதியுடைய முயற்சி முடிந்தது, மந்திரவாதம் செய்ய வைத்தவனுடைய முயற்சி தோற்றது. இந்த வீடுகளுக்கு நல்ல விடுதலை. அல்லேலூயா. ஆகவே தேவ வசனத்தின்படி வாழுகிற பிள்ளைகளே, உங்க வீட்டுக்கு விரோதமா எத்தனை மந்திரவாதி எதுவும் செய்யட்டும், எத்தனை சுத்தி சுத்தி சாபம் போட்டுட்டு போட்டோம், சுத்தி சுத்தி என்னென்னமோ பண்றான் மனுஷன்மார், எல்லாம் செய்வார்கள், மந்திரவாதியை கொண்டு வந்தும் செய்வார்கள், அவன் ஆலோசனைப்படி இவர்களும் செய்வார்கள், பிசாசுகளும் சுற்றி சுற்றி வரும். ஆனால் உனக்கு ஒரு பேயோரின் கொடுமுடி உண்டு, அன்றைக்கு இவைகள் முற்றிலுமாய் முறியடிக்கப்படும். அல்லேலூயா. அது இந்த நாளாக இருக்கட்டும். ஆமே. அது இந்த நாளாக இருக்கட்டும். இன்றைக்கு அந்த பிசாசின் கிரியைகள், மந்திரவாத கிரியைகள் உடைக்கப்படட்டும். எப்பொழுது உடைக்கப்படும், எப்பொழுது உடைக்கப்படும், வசனத்தின்படி, வசனத்தின்படி வாழ இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். வசனத்தின்படி வாழ தீர்மானம் எடுங்கள். அப்புறம் நம்ம சேர்ந்து ஜெபிப்போம், அந்த பிசாசுகள் மந்திரவாதங்கள் சாபங்கள் எல்லாம் ஓடிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது, விசுவாசத்தினால். யோசுவா 6:25, ராகாபின் வீடு விசுவாசத்தினால் காக்கப்பட்ட வீடு. அவ அந்த வேவுக்காரருடைய வார்த்தையை விசுவாசித்தா, தேவனை விசுவாசித்தாள், அவங்க சொன்னபடி சிவப்பு நூல் கயிற்ற வீட்டு ஜன்னல்ல கட்டி வைத்தாள். எரிகோ மதிலை கர்த்தர் இடிக்கும் பொழுது ராகாபுடைய வீடு இடிந்து சிதறாமல் கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. அடுத்தது இஸ்ரவேலர்கள் போய் உள்ளே இருந்த மக்களை மீட்டு காப்பாற்றினார்கள். ஆமென். ஏன்னா மதிலே இடிஞ்சு கிடக்கு, இவ வீடு மதில் மேல இருந்தது, அப்போ ஒரு சேதம் இவளுக்கு வரல. இடியும் பொழுதே இடிஞ்சு விழுந்தன்னா என்ன பண்றது, பிறகு யோசுவா கூட்டம் போய் பிரேதங்களை தான் மீட்டெடுக்க வேண்டியதா இருந்திருக்கும். ஆனா அவள் பிரேதங்களை மீட்டெடுக்க கத்தர் வைக்கல, அந்த வீட்டை பாதுகாத்தார். அந்த சிவப்பு கயிறு கட்டப்பட்ட வீடு, எரிகோவின் கோட்டை இடிந்த பிறகும் அது உடைந்து போகாமல் நிறுத்தினார். யோசுவாவின் மக்கள் உள்ள போய் பத்திரமா அவர்களை மீட்டார்கள். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் ராகாப் என்கிற ஒருத்தியுடைய விசுவாசம். சகோதரியே, சகோதரனே, உங்க வீட்டுல நீங்க இயேசுவை விசுவாசிங்க, இயேசுடைய சத்தியத்தை விசுவாசிங்க, உறுதியா நில்லுங்க. உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தையே கர்த்தர் காப்பார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது தானியேலின் வீடு, தானியேல் 2:5. ராஜாவுடைய கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டது. என்னுடைய சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லாத அத்தனை பேருடைய வீடுகளும் எருக்களம் ஆக்கப்படும் என்று சொன்னார். அப்பொழுது தானியேலும் அவனுடைய நண்பர்களும் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். ஜபத்தினால், ஜபத்தினால் தானியேலின் வீடு ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஜபித்த பொழுது ராத்திரி ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். அப்ப ராஜாவுக்கு போய் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் தானியேல் சொன்னான். அதனால் தானியேலுடைய வீடு இடிக்கப்படவில்லை, ஞானிகளுடைய வீடும் காப்பாற்றப்பட்டது.
ஜெபம் மிகப்பெரிய ஆயுதம். இன்னைக்கு உங்க வீட்டுல அடிக்கடி ஜெபிக்கணும், வீட்டுக்காக ஜெபிக்கணும். நிறைய காரியத்துக்காக ஜெபிப்பீங்க, வீட்டுக்காக ஜெபிங்க. வீடு காம்பவுண்ட் வாசல்ல நின்று ஜெபம் பண்ற பழக்கம் இருக்கட்டும். வீட்டு வாசல்ல, முன் வாசல்ல, பின் வாசல்ல, சிலருக்கு சைடு வாசலும் இருக்கும். எல்லா வாசல்ல நின்று ஜெபம் பண்ற பழக்கம் வச்சுங்க. பொதுவா கதவை காலையில திறக்கும் போது, ராத்திரி கதவை பூட்டும் போது, வெளி கேட்ட திறக்கும் போது பூட்டும் போது ஜெபம் பண்ணுகிற பழக்கம் இருக்கட்டும். வாதை என் கூடாரத்தை அணுகக்கூடாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடக்கூடாது. ஆமேன். தீமை ஒன்று உள்ளே வரக்கூடாது. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். இப்படிப்பட்ட நல்ல வசனங்களை சொல்லி கேட்ல ஜோமன்ற பழக்கம் இருக்கட்டும், வாசல்கள்ல ஜோமன்ற பழக்கம் இருக்கட்டும், சில ஜன்னல்கள்லையும் ஜோமன். சில ஜன்னல் வழியா போராட்டங்கள் வரும், தேவையில்லாத சூழ்நிலைகள் வரும், ஜோமன்னும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். வீட்டுல எங்கூடி நுழையும்னே தெரியாது. ஒரு வீட்டுல கேபிள் வழியா வந்துட்டான் சாத்தான், கேபிள் வழியா சாத்தான் வந்துட்டான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். சம்பவம் எல்லாம் சொல்ல நேரம் இல்ல, முன்னாடி சொல்லி இருக்கிறேன். சரி, இப்படி சஸ்பென்ஸ்ல விட்டாலும் நல்லா இருக்காது. அப்போ ஒரு ஐயா மனைவி இறந்து போயிட்டாக, அவள் ரொம்ப சோகத்தோடு இருக்கும் பொழுது, அப்போ திடீர்னு டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டார். பயங்கரமா கேபிள் போட்டு டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா, அவரு அப்படியே அவருக்கு மனசு கொஞ்சம் மாறிடுச்சு. அப்போ கல்யாணம் பண்ணோம், செகண்ட் மேரேஜ், ஓகே, அது தப்பு கிடையாது. அப்போ எல்லாரும் ஆலோசனை சொன்னாங்க, நீ ஒரு பாவப்பட்ட ஒரு இதா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. இவருக்கு அப்படி இல்லை, டிவியில நிறைய பார்த்ததுனால இப்ப வெள்ளையா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு ஆசை பெருசாயிட்டு. கடைசியில எப்படியும் கல்யாணம் முடிஞ்சது, வெள்ளையா வந்தது, கொள்ளையா இருந்தது, எல்லாம் கொள்ளையாச்சு. சொத்து சுகம் அத்தனும் க்ளோஸ். எதுனால, நல்லா இருந்த மனுஷனை, நல்ல விசுவாசிய கேபிள் வழியா சாத்தான் வந்துட்டான், மனசை கெடுத்துட்டான். அப்புறம் வெள்ளைய தேடி போய் என்ன சொல்றது, எல்லாமே போச்சு, பரிதாபம். இப்படி ஒரு சம்பவம் எனக்கு எப்பவும் அது ஞாபகத்துக்கு வரும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது எப்படின்னா, ஒரு சகோதரி அவருக்காக ரொம்ப ஜோம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கத்தர் காட்டி கொடுத்தார். ஒரு பிசாசு, ரொம்ப வெள்ளையான ஒரு பெண்மணி, அதுதான் அந்த பிசாசு. அது வந்து வீட்டுக்குள்ள வந்து நிக்குது. வந்து சகோதரி போராடுது, நீ எப்படி வீட்டுக்குள்ள வர முடியும், நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வர முடியும், இந்த வீட்டுக்காக ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ எப்படி வர முடியும், வாசல் அடைச்சு கிடக்கு, ஜன்னல் அடைச்சு கிடக்கு, நீ எப்படி வந்தான்னு. அது சிரிச்சுட்டே காட்டுது, வென்டிலேட்டரை காட்டுது. அப்ப பார்த்தா அந்த வென்டிலேட்டர் வழிதான் என்ன வருது, இது கேபிள் இல்ல, பழைய காலத்து அந்த ஒரு ஆண்டனா வச்சிருப்பாங்கல்ல, பழைய காலத்துல ஒரு நீண்ட ஒரு யானி மாதிரி ஒன்ன வச்சு அதுல இருந்து ஒரு இது வரும். அந்த காலம் கத்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ எப்படி எல்லாம் சாசனம் உழைகிறான் பாத்தீங்களா, ஜன்னல், கதவு, ஈவன் வென்டிலேட்டர், எல்லாத்துக்கா ஜோமனும். பைப்ல தண்ணி வருதா, அப்பப்ப ஞாபகம் வரும்போது ஜோம் பண்ணிக்கிட்டு. வெளியே வந்து கரண்ட் வருது, நமக்கு கரண்ட் நன்மைதான், ஆனா தீமையா அதுல இருக்கு, ஆபத்து இருக்கு, ஜோமனிக்கிடுங்க. இப்படி எந்த காரியத்துக்கும் என்னைக்கும் ஜோமன முடியாட்டாலும் அவ்வப்போது ஒரு உணர்வு வரும் பொழுது வீட்டுல சில இடங்கள்ல போய் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணுவது மிகவும் பாதுகாவலாக இருக்கும். அல்லேலூயா. இதே மாதிரி தோட்டத்துல உங்க விளைகள்ல உங்க விருட்சங்களுக்கா ஜோம் பண்ண, மிருக ஜீவன்களுக்கா ஜோம் பண்றது, எல்லைகள் பாதுகாக்கப்படும்படி ஜோம் பண்றது, உங்களுடைய பலன்கள் பாதுகாக்கப்படும்படி ஜோம் பண்றது. எந்த அளவுக்கு ஜெபத்தை பெறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வீடுகளிலே பாதுகாவலும் ரட்சிப்பும் உண்டு. அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நான் ஆறு காரியத்தை சொன்னேன். நான் இயேசு நம்ம வீட்டுக்கு வந்தா ரட்சிப்பு, இயேசுவை நம்ம போய் சந்திச்சா ரட்சிப்பு, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நமக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு, வசனத்தின்படி வாழ்வதால் ரட்சிப்பு, விசுவாசத்தினால் ரட்சிப்பு, ஜெபத்தினால் ரட்சிப்பு. இதெல்லாம் இருந்தாலும் தேவனுடைய கிருபை நம்மேல இருக்கணும், கிருபையினால் வீடு ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. லோத்தின் வீடு தேவ கிருபை. அந்த வீட்டுக்குள்ள தூதர்கள் வந்து லோத்தை வெளியே கொண்டு போனாங்க, ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. நோவாவின் வீட்டுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உலகமே அழிஞ்ச சமயம் நோவாவின் குடும்பம் அழகாய் காக்கப்பட்டார்கள். ஆகவே தேவ கிருபை என்பதும் மிகவும் முக்கியம். ஒரு ஐந்து நிமிடங்கள் போராடி ஜெபிக்க போறோம் எல்லாரும். இன்றைக்கு நான் நிறைய சொன்னேன், எது உங்களுக்குரியது அதை மட்டும் எடுத்து
அதுக்காக போராடி இப்ப ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் கண்களை மூடி. ஒரு வியாதி போராட்டம் என் வீட்டில் இருக்கிறது, அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இந்த வியாதி இனி என் வீட்டில் இருக்கக்கூடாது, இனி என் வீட்டில் யாரும் வியாதிப்படக்கூடாது, நான் சம்பாதிக்கிற பணம் டாக்டருக்கு போகக்கூடாது, நான் அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வரக்கூடாது, அப்படியே ஊக்கமா ஜெபம் பண்ணணும். எல்லாரும் ஜெபம் பண்ண தொடங்குங்க, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை. பிள்ளைகளுக்கும் அம்மா படுத்துட்டா சங்கடம் தானே, வீட்டில் யாரா வியாதியா படுத்தா சங்கடம் தானே. நீ இன்னைக்கு ஜெபம் பண்ணு, இந்த வாய்ப்பு கிடைக்குமோ நல்லா ப்ரேயர் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எல்லா பிள்ளைகளும் முழங்கால் போடுங்க, முழங்கால் போட்டு பயபக்தியோட ஜெபம் பண்ணு, கண்களை மூடி ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. தம்பி ஜெபம் பண்ணு, முழங்கால் போடு, நேர் முழங்கால் போடு, எல்லாரும் நேர் முழங்கால் போடு, ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்த வீட்டிலே வியாதி, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க தான் ஃபைட் பண்ணணும், நீங்க தான் போராடணும். ஆமென். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த வீட்டில் மரணத்தின் துக்கம் குடிகொண்டு இருக்கிறதோ, மனம் திறந்து சகோதரனே சகோதரியா ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. நான் இந்த துக்கத்துல கட்டப்பட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க, உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநியாய வருமானங்கள் ஏதாவது உணர்த்தப்பட்டதுன்னா இன்னைக்கு தைரியமா தீர்மானம் எடுத்துடணும், இனி இந்த இன்கம் எனக்கு வேண்டாம், கர்த்தர் என்னை வாழ வைப்பார். நான் உணர்த்தப்பட்டேன், இது தப்பு, இது ஏமாற்றி வந்தது, இது பொய் சொல்லி வந்தது, இது ஆகாத வழியில வந்தது, இது அடுத்தவனை கெடுத்து வந்தது, வேண்டாம், அது அவனுக்கே கொடுத்துருவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்ல தீர்மானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. உங்க வீடு, உங்க தோட்டம், உங்களுக்குள்ள எல்லாவற்றுக்கும் ரட்சிப்பை தர கர்த்தர் வல்லவர். நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு ஜெபத்தை ஊக்கப்படுத்தத்தான் நான் நிக்கிறேன். ஆமென். நீங்க வாய் திறந்து மனம் திறந்து ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் கட்டுகளை உடைப்பார். உங்க வீட்டிலே ஒரு நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், சுகம் வரும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வீட்டுல சண்டையா, வீட்டுல அடிக்கடி மன வருத்தமா, வீட்டுல மாறி மாறி குற்றம் சொல்லக்கூடிய அனுபவமா, மன்னிப்பு கேட்க வேண்டியத மன்னிப்பும் கேட்டு ஜெபம் பண்ணுங்க, அப்பதான் விடுதலை வரும். நான் இனி குற்றம் சொல்ல மாட்டேன், இனி கவலையே மனசுக்குள்ள வைக்க மாட்டேன், உடனுக்குடன் உங்களிடத்திலே ஜெபமாக அனுப்பி விடுவேன். ஹல்லேலூயா. சண்டையே போட மாட்டேன். என் வீட்டுல இன்னொருத்தர் சண்டை போட்டாலும் நான் அதை அமைதிப்படுத்துவேனே தவிர நானும் சண்டையை வளர்க்க மாட்டேன், மாறி மாறி பேசி சண்டையை வளர்க்க மாட்டேன். நல்ல தீர்மானம் எடுங்க. என் வீடு சமாதான தாபரம், நானும் அதை கெடுக்க மாட்டேன், பிசாஸ் அதை கெடுக்கவும் இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே நீங்க என் வீட்டில் வாங்க, ஆண்டவரே என் வீட்டில் வாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபிரகாம் வீட்டுக்கு கர்த்தர் வந்தார். ஓ, கர்த்தர் வந்த பொழுது குறை நிறைவானது, பிள்ளை இல்லாத குறை நிறைவானது. 25 வருடங்களுங்க, சாதா 1-2 வருஷம் இல்லை, 25 வருட குறை நிறைவானது. இன்றைக்கு உங்க வீட்டிலையும் அதே அற்புதத்தை செய்ய இயேசு வல்லவரா இருக்கிறார். இயேசுவால முடியும், அவர் ஜீவனுக்கு அதிபதியான தெய்வம். ஹல்லேலூயா. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் தந்தார், அதை நிறைவேற்றுவார். ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள வந்து நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தாங்க. அந்த ஆபிரகாமுக்கு அப்படி செய்வீங்கன்னா எனக்கும் அப்படி செய்யணும் அப்படின்னு உரிமையோட கேளுங்க. நீங்க சும்மா பயந்து பயந்து கேட்கறது இல்ல, நல்ல உரிமையா கேட்டா கர்த்தர் கிரியை செய்வார், அதை அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. என் வீட்டுல வாங்க ஆண்டவரே, நீ சொன்னீங்கல்ல ஆண்டவரே, அதை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நல்லா கேளுங்க. எல்லாரும் வாயை திறந்து தைரியமா கேளுங்க. கர்த்தர் செய்ய விரும்புகிறார், கர்த்தர் செய்வார், உன்னை கைவிட மாட்டார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே என் வீட்டில் வாரும், இயேசுவே என் வீட்டில் வாரும். எத்தனையோ பேரை கூப்பிட்டு நான் ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, எத்தனையோ பேருக்கு போன் பண்ணி ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, ஆனால் இன்றைக்கு எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் தான், இயேசு என் வீட்டில் வாருங்க, இயேசு என் வீட்டிலே வாருங்க, என் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்க, இயேசு என் வீட்டுக்குள் வாங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. நான் இயேசுவே, இந்த ஜெபத்துல நான் உங்களை சந்திச்சிருக்கேன்ப்பா,
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய உள்ளம் திறந்திருக்கிறது. என்னுடைய ஆவியிலே ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கிறேன். அதனால எனக்கு ஒரு பெரிய தைரியம். நான் இயேசுவை சந்தித்திருக்கிறேன். என் வீட்டுக்கு போகும் பொழுது பிசாசு ஓடி போயிருக்கோ, பிசாசு ஓடி போயிருக்கோ. ஆமே, நான் வீட்டுக்கு போகும்போது அந்த பிசாசு அங்க இருக்கா? அந்த பிசாசு ஓடி போயிருக்கோ. அந்த மந்திரவாதி விட்ட பிசாசு அங்க இருக்காது. அது எந்த பிசாசும் அங்க இருக்காது. அந்த பிசாசு ஓடி போயிருக்கோம். ஓ ரபா ஷகாலா தீனா சந்தாலா ஹல்லேலூயா. என் வீட்டு கட்டில படுத்தா இனி நிம்மதியான தூக்கம் உண்டு. இனி எங்க வீட்டுல சுகம் உண்டு. அந்த பிசாசு ஓடி போயிருக்கோ. நான் என் வீட்டுக்கு போகும் பொழுது என் வீடு சமாதான தாபரமா இருக்கும். என் வீட்டிலே பாதுகாவல் இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு இந்த ஜபம் பண்ணுகிற இந்த வேளையிலே என் வீட்டில் இருக்கிற வியாதியஸ்த சுகம் உண்டாகும். என் வீட்டில் படுத்திருக்கிறவர்களுக்கு சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும். என் இயேசு ஆமென். அன்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவர். அன்று செய்த கிரியைகளை இன்றும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். என் வீட்டிலே தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் உண்டு. என் வீட்டிலே தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் உண்டு. ஆமென். யார் யார் இதுவரை ரட்சிப்பின் அனுபவம் இல்லையோ, இயேசுவே பாவங்களை மன்னியோ, இயேசுவே என் சகல பாவங்களை மன்னியோ, இயேசுவே கல்வாரி ரத்தத்தால் என் ஆத்மாவை சுத்திகரியோ, என் மனசாட்சியை சுத்திகரியோ, என் முழு வாழ்க்கையை சுத்திகரியோ என்று கூப்பிடுவீர்களாக. அதிபதியே, பாவத்தை மன்னிக்கிறவரே, பரிசுத்தம் செய்கிறவரே, எங்களுக்காய் சிலுவையில் பலியான தேவாட்டுக்குட்டியான இயேசுவே. வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்கள். எந்த காரியத்திலே உணர்த்தப்பட்டீர்களோ கர்த்தருடைய வசனத்தின்படி கீழ்ப்படிய போகிறேன், கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ போகிறேன். இந்த உலகத்தின் மேன்மை எனக்கு பெருசல்ல, உலகத்துடைய ஒரு ஆடம்பரம் எனக்கு பெருசல்ல, உலகத்துடைய ஒரு பொருள் எனக்கு பெருசல்ல, மனிதர்களுடைய பாராட்டு எனக்கு பெருசல்ல. வசனத்தின்படி வாழ்வே. என் வீடு எந்த பெருங்காற்றுக்கும் எந்த பெருமழைக்கும் எந்த பெரு வெள்ளத்துக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. வசனத்தின்படி வசனத்தின்படி பிலேயாமின் சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். மந்திரவாதியின் மந்திரவாதம் எனக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஜெயம் எடுக்கிறேன், ஜெயம் எடுக்கிறேன், ஜெயம் எடுக்கிறேன். அந்த மந்திரவாதியுடைய சகல கட்டுகளும் உடைகிறது. பிலேயாம் தன் வீட்டுக்கு ஓடி போகிறான். பாலாக்கும் தன் வீட்டுக்கு ஓடி போகிறான். அவருடைய முயற்சிகள் முறியடிக்கப்படுகிறது. எல்லா மந்திரவாத கட்டுகள், எல்லா பில்லி சூனியங்கள், எல்லா பிசாசின் ஆவிகளுடைய கிரியைகள் ஆண்டவரா இயேசுவின் நாமத்தினாலே, ஆண்டவரா இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உடைக்கப்படுவதாக. நாங்கள் வீட்டுக்கு போகும்பொழுது அந்த பிசாசு ஓடி போயிருப்பார். அந்த மந்திரவாதம் உடைக்கப்பட்டு போயிட்டு பிலேயாம் ஓடி போனான், பாலாக் ஓடி போனான். சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வீடுகளை விட்டு போ. அந்தகார சாத்தானே, பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில் தேவ ஜலத்தின் வாசஸ்தலங்களை விட்டு போ. பிலேயாமே ஓடிப்போ, பாலாக்கே ஓடிப்போ. கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். எல்லா கட்டுகள் உடையட்டும், அந்தகார சங்கிலிகள் தெரிக்கட்டும். ஆமென். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போராடுகிற பொல்லாத ஆவிகள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சிதைக்கும்படியாய், ஓ போராடுகிற அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் உடைவதாக. Glory to Jesus. உடைக்கிறோம், கட்டுகளை உடைக்கிறோம், கட்டுகளை உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. சிலருக்கு சொந்தக்கார வடிவில் வருகிறார், சிலருக்கு நண்பர்கள் வடிவில் வருகிறார், சிலருக்கு காதலர்கள் வடிவில் வருகிறார். அது பொல்லாத ஆவி, பொல்லாத கிரியை. இயேசுவின் நாமத்தில் வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற சகல அந்தகார கிரியைகளும் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதால்
In Jesus' name, Jayam Petukolugara, Jayam Petukolugara. ஓ ரபா லபா கபா ரபா சந்தலா ராகாபை போல நல்ல விசுவாசத்துல எங்களை நிரப்போம், தானியல போல வல்லமையான ஜபத்துல எங்களை நிரப்போம். ஆமேன். தேவ கிருபை எங்கள் மேல் இறங்கட்டும். வீடுகளில எல்லா பகுதிகள் நின்று ஜபிக்க ஸ்தோத்தரிக்க துதிக்க அந்நிய பாஷைகளை பேச விசேஷித்த ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. அந்த வீட்டுக்கு பக்கத்துல பிசாசு வர முடியாத அளவில் அந்த வீட்டிலிருந்து வீசுகிற சுடரொளி பட்டயம் வீசுகிறது போல ஒவ்வொருடைய விசுவாச ஜபம் அபிஷேகத்தின் வல்லமை அந்த வீடுகளை சுற்றி அக்கினி மதலா இருப்பதாக. ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஆம், கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆம், என் வீட்டை விட்டு பிசாசு ஓடி போயிட்டு, என் வீட்டை விட்டு வியாதி ஓடி போயிட்டு, என் வீட்டை விட்டு தரித்திரம் ஓடி போயிட்டு, என் வீட்டை விட்டு சண்டை ஓடி போயிட்டு, என் வீட்டை விட்டு மன வருத்தங்கள் ஓடி போயின, குறை சொல்லுதல் ஓடி போயிட்டு. ஆமென். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என் வீட்டை விட்டு மந்திரவாத கட்டு உடைந்து ஓடி போயிட்டு, சாபங்கள் ஓடி போயிட்டு. Glory, 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 glory. Praise God. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த பகல் வேளை இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி சகையின் வீட்டை ரட்சித்த ஆசீர்வதித்த கர்த்தர் என் ஒவ்வொருடைய வீடுகளையும் அப்படியே செய்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வீட்டுக்கு புறப்பட்டு போகும் பொழுது அந்த பிசாசு ஓடி இருப்பதை பார்ப்போம், அந்த வியாதியஸ்தர் எழும்பி இருக்கிறதை பார்ப்போம், அந்த சாபம் நீங்கி ஆசீர்வாதம் வந்திருக்கிறதை பார்ப்போம், அந்த சண்டை நீங்கி சமாதானமும் புரிந்து கொள்ளுதலும் வந்திருக்கிறது நாங்கள் பார்ப்போம். ஆமேன் கர்த்தாவே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். பாவங்களை மன்னித்து அநியாய வருமானங்கள் போன்ற கர்த்தர் விரும்பாத சகல செய்கைகளை தேவஜனத்தை விட்டு மாற்றி இன்னும் சுத்திகரியும் பரிசுத்தப்படுத்தும் ஆசீர்வதியும் என்று செபிக்கிறோம். நிச்சயமாய் வரும் நாட்களில் வீடுகளிலே பெரிய விடுதலையும் சந்தோஷத்தையும் காண, எங்கள் வீடுகள் குட்டி பரலோகமாய் மாற துதியும் பாடலும் சந்தோஷமும் உண்டாக உதவி செய்யப்பா. இந்த உபவாச ஜபங்களை இன்னும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். இயேசு கிறிஸ்து மாறாதவரி, மாறாதவரி, மாறாதவரி. ஆமேன். இயேசு கிறிஸ்து மாறாதவரி, நித்தியம் நித்தியமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் வீடுகளில் ரட்சிப்பை தருவாராக.